शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् ध्यायेत्सर्वविघ्नोपशान्तये श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः गुरवे, गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆத்மபோதம் அப்படிங்கிற பிரகரண கிரந்தம் பூரணமாக வாசித்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு பூர்த்தி இந்த வாரத்தோடு இந்த நாளோடு இது ஆத்மபோதம் பூர்த்தி ஆகிறது ஆத்மா எத்தகைய தன்மையை கொண்டது எப்படிப்பட்டது எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பாமரனுக்கும் புரிவது போல எளிமையாக உதாகரணங்களை கொண்டு செய்யப்பட்டதுதான் இந்த ஆத்மபோதம் கஷ்டமாக காம்ப்ளிகேட்டடாக சொல்லிக் கொடுக்காம சிம்ப்ளிஃபைடாக சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸோட படிப்பறிவே இல்லாதவனும் புரிந்து தன்னைத்தான் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த மோனோகிராஃப் தான் இந்த ஆத்மபோதம் அப்படிங்கிற பிரகரண கிரந்தம் பிரகரண கிரந்தம்னா என்னங்கிறத முதல் கிளாஸ்ல பார்த்தோம் ஆதியோடு அந்தமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை எல்லாருக்கும் புரியும் வண்ணமாக சொல்லி கொடுக்கறது தான் பிரகரண கிரந்தம் நேற்றைக்கு எந்த ஸ்லோகத்தோடு நிறுத்தியிருந்தோம் அப்படின்னா வெளிச்சம் கம்மியாக இருப்பதினால் ஒரு கட்டைய புருஷன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பிராந்தி ஏற்படுகிறது அப்புறமா வெளிச்சம் ஏற்பட்ட பிறகாக ஓ அது கட்டை இல்லை அது வந்து கட்டை தான் புருஷன் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிந்துவிட்டது அந்த ஒளிங்கிறது ஞானம் அப்படிங்கிறதாக நேற்றைக்கு சொல்லி முடித்திருந்தார் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்திலே ஆச்சாரியால் எப்படி ஒரு ஸ்தானுவிலே ஸ்தானோ புருஷவத் பிராந்தியா கிருதா பிரம்மணி ஜீவதா பிரம்மத்திலே இந்த ஜீவனை அப்படியாக நாம் ஒரு பிராந்தியிலே ஒரு பிரமையாக நாம் காண்கிறோம் ஜீவசிய தாத்விக்கே ரூபே தஸ்மின் திருஷ்டே நிவர்த்ததே அப்போ ஜீவன்கிறது வேறாக பிரிந்துவிட்ட பிறகு பிரம்மம்னா என்னங்கிறது புரிந்து விடுகிறது அப்படிங்கிறத நேற்றைக்கு ஸ்லோகத்திலே சொல்லியிருந்தால் அதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை இப்போ பார்க்க ஆரம்பிப்போம் தத்வஸ்வரூபானுபவாதுப்பானமஞ்சா அஹம் மமேதிச்சா ஜானம் பாததே திபிரமாதிவத் இந்த உதாகரணம் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையான உதாகரணம் ஒரு அடர்ந்த காடு இருள் நிறைந்த காடு நடுராத்திரி சூரியனோ சந்திரனோ இல்லாத ஒரு அமாவாசை இருட்டு அப்படி இருட்டான ஒரு காட்டிலே ஒருத்தனை கண்ணை கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கண்கட்டு அவிழ்த்து பார்த்தால் அவன் எந்த பக்கம் நிற்கிறான் எங்கே போகிறான் எங்கே வருகிறான் எதுவுமே அவனுக்கு தெரிவதில்லை திக் பிரமை அப்படிங்கிறதாக இதைத்தான் சொல்லுகிறோம் திக் பிரமை பிடித்தவனை போல் இருக்கிறான் எது திக்குன்னு தெரியல திக்கு தெரியாத காட்டில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில் கிழக்கு எது மேற்கு எது வடக்கு எது தெற்கு எதுன்னு திக்கு தெரியாமல் இருப்பது திக் பிரமை பிடித்தவனை போல இந்த பிரமை எப்போ அகலும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே படுத்துன்ட்டான்னா காத்தால் சூரியன் வந்த உடனே அந்த திக் அகன்று விடும் நடுராத்திரின்னு சொல்லிட்டேன் ஒரு ஆறு மணி நேரம் தூங்கினான்னா போகிறோம் ஆறு மணி நேரம் வந்துங்கன்னா காலத்தால் ஆறு மணிக்கு சூரியோதயம் எது வடக்கு எது தெற்கு தெற்கியதுன்னு தெரிஞ்சு போய்டும் சூரியனை வைத்துக்கொண்டு திக்குகளை தெரிந்து கொண்டு விடுவான் இந்த திக் பிரமை பிடித்தவனுக்கு இந்த சூரியன் எப்படி வழிகாட்டுகிறதோ அப்படி நமக்கெல்லாம் ஒரு திக் பிரமை இருக்குது என்ன திக் இது நான் இது என்னுடையது ஏன்னா உள்ளதை உள்ளபடி காணாமல் நம்ம வேற பார்க்குறோங்கிறத நேற்றைக்கு தான் நாம் பேசினோம் தத்துவஸ்வரூபானுபவாத் உற்பன்னம் ஞான மஞ்சசா ஞானத்தினால் உள்ளதை உள்ளபடி தத்துவஸ்வரூபானுபவாத் அனுபவாத்துன்னு சொல்லியிருக்கார் தெரிஞ்சுக்கிறதுனாலன்னு சொல்லலை அனுபவத்தினால் எல்லா இடத்துலையுமே ஆச்சாரியால் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா சம்யக்கு சமயக் ஞானம் சம்யக் ஞானம் எல்லா இடத்துலையுமே ஆச்சாரியால் எல்லா பாஷியத்திலேயும் இந்த பா வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் எதற்குனா அறகுறையான ஞானம் இருக்கிறவாக கூட இருக்கான்னு அர்த்தம் கிடையாது தெரிந்தது போல் பேசுவார்கள் புரிந்தது போல் பேசுவார்கள் அதை கேட்காதீங்கங்கிறதுக்காக தான் இந்த சமயக் ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறார் அழகாக பூரணமாக அனுபவித்தவர்கள் அப்படிங்கிறதுனால தான் இங்கே அனுபவாது உற்பத்தம்னு எழுதியிருக்கார் ஸ்லோகத்திலே சிரவணாது உத்பண்ணம்னு எழுதலை கேட்டதினால் உண்டாகிய அப்படின்னு எழுதாமல் அனுபவாது உத்பன்னம் அனுபவத்தினால் விளைந்த அனுபவத்தில் விளைந்த அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கார் அனுபவாது உற்பம் தத்வஸ்வரூப அனுபவாது உற்பம் ஞான மஞ்சசா அகம் மமேதி சாஜ்ஞானம் பாத தே திக் பிரமாதிவத் பாததே அழித்துவிடும் எதை அழித்துவிடும் அஜானம் என்ன அக்ஞானம் அகம் மம இதி இந்த உடல் நான் இந்த கை கால் நான் இந்த முகம் நான் இந்த பெயர் நான் அதை அகம்னு நான் நினச்சிட்டு இருக்கேனே அந்த அகங்காரத்தையும் அந்த அகங்காரத்தினால் வரக்கூடிய மமகாரம் என்னுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறேன் என்னிலிருந்து என்னுடையங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறேன் மமகாரம் அகம் மமேதிச்சா ஞானம் பாத தே திக் பிரமாதிவத்து திக்ரமையை அடைந்தோ அடைந்தவனை போல் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு சூரியன் வழிகாட்டுவது போல இந்த ஞானம் அவனுடைய அஜானத்தை ஒட்டுமொத்தமாக அழித்துவிடும் தான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வதால் அவனுக்கு இது நான் இது என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் வராது அப்படிங்கிறதை சொல்கிறார் சம்யக் விஜானவான் யோகி ஸ்வாத்மன்யே வாக்கிலம் ஸ்திதம் ஏ கஞ்ச சர்வமாத்மானம் ஈ ஞான சக்ஷுசா சக்ஷுஷா தான் சொன்னேன் சம்யக்குங்கிற வார்த்தையை ஆச்சாரியர்கள் எல்லா இடத்தையும் பயன்படுத்துகிறார் இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதே அப்படி தான் ஆரம்பிக்கிறது சம்யக் விஞ்ஞானவான் யோகி விஜானமய கோஷத்தை பற்றி இங்கே பேசுகிறார் சம்யக்காக தெரிந்து கொண்டவர் பகுத்து ஆராய்ந்து பகுத்தறிவோடு எது சாஸ்வதம் எது சுகம் எது ஆனந்தம் அப்படின்னு பகுத்து ஆராய்ந்து தெரிந்து கொண்டவர் சதா எது இருக்கிறது எது அல்பமாக இருக்கிறது எது அகண்டமாக இருக்கிறதுங்கிற அறிவை அடைந்த பிற்பாடு சமயக் விஜானவான் யோகி யோகினா ஏதோ யோகாசனம் போடுறவர் நினச்சிக்க வேண்டாம் ஆத்மாவிலே ரமித்திருக்கக்கூடியவர் யோகி சமத்துவம் யோக உச்சியத்தே பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லுகிறார் மேல் கீழ் இல்லாத ஒரு தன்மை தான் சமத்துவம் மற்ற இப்போ சொல்லக்கூடிய சமத்துவங்கள் எல்லாமே சமத்துவம் கிடையாது அவளை கீழே தற்றாப்பில் தான் இப்போ இருக்கக்கூடிய சமத்துவங்கள் இருக்கின்றன சமத்துவம் யோக உச்சியத்தே அந்த சமநிலையை அடைந்த பிற்பாடு அந்த சமநிலையை அடைந்த பிற்பாடு அந்த விஞ்ஞானவான் உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொண்ட யோகியானவர் ஸ்வாத்மணி ஏவ அகிலம் ஸ்திதம் எல்லாவற்றிலும் தன்னை காண்கிறார் இதைத்தான் நேற்றைக்கு நாம் பார்த்தோம் ரொம்ப அழகான விஷயம் சின்ன ரகசியம்தான் ஆனால் நம்ம உலகத்தை பார்க்குற பார்வையே மாறிவிட்டது எல்லாவற்றிலும் ஆத்மா இருக்கிறது அப்படின்னு சொன்னதை இவ்வளோ நாள் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை எல்லாவற்றிலும் ஆத்மா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சரியாக புரிந்து கொண்ட பிற்பாடு எல்லாவற்றிலும் ஆத்மா நமக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது அதை தான் இங்கே சொல்கிறார் அப்போது ஆத்மாவில் இந்த உலகத்திலே தன்னை தவிர தான் அல்லாத ஒரு வஸ்து கிடையவே கிடையாது தான் அல்லாத வஸ்துவாக ஒன்று இல்லவே இல்லை எதை பார்த்தாலும் அது அந்த ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தானே பார்க்கிறாய் ஒரு கோவில் தெரியிறது ஒரு குளம் தெரியிறது ஒரு மரம் தெரியறது ஒரு செடி தெரியிறது ஒரு கொடி தெரியிறது ஒரு ரத்தம் தெரியிறது ஒரு கஜம் தெரியது இது எல்லாமே உள்ளுக்குள்ளே ஆத்மா இருக்கிறதுனால தானே தெரிகிறது அப்போ அங்கே நீ காண்பது அந்த கொடியையா மரத்தையா செடியையா கோவிலையா குளத்தையா ஆத்மாவைத்தானே காண்கிறாய் உன் ஆத்மாவினுடைய ரிஃப்ளெக்ஷன் புத்தியில் போகிறது அது ஏற்கனவே பழைய ஸ்லோகங்கள்ல ஆச்சாரியால் நமக்கு சொல்லிட்டார் புத்தியில் இருக்கக்கூடியது ஆத்மாவினுடைய ரிஃப்ளெக்ஷன் மைண்டில் ஏற்படக்கூடியது ஆத்மாவினுடைய டிஸ்டார்ஷன் நீ டிஸ்டார்ஷனை சத்தியம்னு நம்பின்னு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆத்மா கண்ணுக்கு தெரியாது டிஸ்டார்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கண்ணாடிய விஞ்ஞானமய கோஷம் பக்கமாக திருப்பி வைத்தால்தான் ரிஃப்ளெக்ஷன் தெரியும் அந்த ரிஃப்ளெக்ஷன்லேயே உன்னுடைய மனசை ஊன்றுவாயே ஆனால் உனக்கு ஞானம் சித்திக்காமல் போகவே போகாது நூறு சதவிகிதம் ஞானம் சித்தித்து விடும் அது சித்திக்க வேண்டிய ஒரு வஸ்து இல்லைங்கிறதையும் முதலே சொல்லிட்டார் உள்ளுக்குள்ளே ஏதாண்டா இருக்கு ஸ்வகண்டா பரணம் எதா நேற்றுக்கு ஸ்லோகத்தில் பார்த்தோம் கழுத்துலேயே துண்டை போட்டுன்னு கழுத்தை தேடிஞ்ச கதை தண்டையை க தேடிஞ்ச கதையை நேற்றுக்கு நான் சொன்னேன் உள்ளுக்குள்ளேயே இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய வஸ்து தான் அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்காமல் இருந்தோம் சமயக் ஞானம் இப்போ ஏற்பட்டுவிடுத்து இப்போ சரியாக புரிஞ்சுன்ட்டோம் சரியாக புரிஞ்சுண்ட காரணத்தினால் ஆத்மானால் இன்னதுன்னு தெரிஞ்சிடுத்து நேத்தி வரைக்கும் நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி ஏதோ சினிமா படத்தில் காட்டுறா போல் வெள்ளை கலரில் என்னமோ ஒன்று ஆவியாட்டம் பறக்குமாக்கும் அதுதான் ஆத்மாவாக்கும் இருந்த வாளுக்கு ஓ அது ஆத்மா இல்லைடா உனக்குள்ளே தான்டா ஆத்மா இருக்குங்கிற ஞானம் ஏற்பட்டு விட்டது அதிலிருந்து நமக்கு ஆத்மா என்றால் எப்படி இருக்குங்கிறதும் தெரிந்துவிட்டது இதுதான் ஆத்மா ஸ்வரூபம் என்பதும் புரிந்துவிட்டது அப்போது அகம் அமேதி சா நான் என்னுடையதுங்கிறது அவனை விட்டு விட்டு தானாகவே ஓடிவிடும் அது அவர் தனியாக போய் தியாகம் பண்ணணுங்கிற அஹ அவசியமே கிடையாது அகங்காரத்தையோ மமகாரத்தையோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட் வெரி வெல் அகங்காரத்தையோ மமகாரத்தையோ யாராலையும் விட்டு ஒழிக்க முடியாது அது தானாக விட்டு ஒழிந்தால் தான் உண்டு அகங்காரத்தை விட்டுட்டேன் யாராவது சொன்னால் அகங்காரத்தை விட்டுட்டேன்ற அகங்காரம் வந்துடுறது இல்லையா நான் அகங்காரத்தை விட்டு விட்டேன்னா அதுவே ஒரு பெரிய அகங்காரம் இவ்வளோ நாள் நம்ம அதை தானே இருக்கோம் அகங்காரத்தை எப்படி ஒழிக்கிறது அகங்காரத்தை எப்படி ஒழிக்கிறதுனா அப்போ ஒரு சங்கல்பம் ஆகிடுறது நான் அகங்காரத்தை ஒழிப்பேன்னு ஒரு சங்கல்பம் ஆகிடுறதே நான் அகங்காரத்தை ஒழிக்க முடியாது அந்த நான் இருக்கிற வரைக்கும் அகங்காரம் போகவே போகாது ஏன்னா அது நான் எனக்கு வேணும்னா நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு அகங்காரம் ஒழியணும்னா நான் கேட்டுருக்கேன் அப்புறம் எப்படி அகங்காரம் போகும் இது எப்படின்னா எனக்கு புரிஞ்ச உதாரணத்தில் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியுமான்னு பார்க்குறேன் ஒரு கோவிலில் ஒரு தூண் இருக்குது ஒரு கோவிலில் பெரிய தூண் அந்த தூணை நன்மை இருக்க கட்டிண்டு ஏ தூணே என்னை விட்டு போ ஏ தூணே என்னை விட்டு போ ஏ தூணே என்னை விட்டு போன்னு கதறி கத்தி ஒருத்தன் அழுதுன்னு இருந்தானா அவனை பார்த்து நீங்கள் சிரிப்பேயா அழுவேலா ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய பெரிய சிலா கண்டத்தை ஒரு பெரிய சிலா தூணை பிடிச்சி நல்லா இருக்க கட்டின்று மார்போட சேர்த்து கட்டி அணைத்து ஏ தூணேன விட்டுடு ஏ தூணேன விட்டுடுன்னு கத்துறா மாதிரி நீங்கள் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் ஒழிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய செயல்கள் அந்த எண்ணமேடா வரக்கூடாதுங்களா ஆச்சாரியர்கள் ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கா அகங்காரம் அமகாரமும் ஒழிக்கிறதுனா இப்படி தான் ஒழிக்கிறது அதுவே வேண்டாமே தான் யாரும் தெரிஞ்சுட்டுனா அகங்காரம் அமகாரம் தன்னாலேயே விலகினா போயிடுறது சூரியனை யாராவது உதிக்க வைக்க முடியுமா அதுக்கு தான் இங்கே அழகான எக்ஸாம்பிள் ஆச்சாரியால் பயன்படுத்துகிறார் திக் பிரமாதிபத்து சூரியன் வந்தவுடனே அஞ்சசா அஞ்சசானா உடனடியாக அர்த்தம் இன்ஸ்டன்ட்லி இன்னைக்கு போடுறா இல்லையா இன்ஸ்டன்ட் காஃபி மேக்கர் இன்ஸ்டன்ட்லி உடனடியாக அஞ்சசா அஞ்சசாங்கிற வார்த்தைக்கு இன்ஸ்டன்ட்லின்னு அர்த்தம் அந்த ஸ்வரூபானுபவத்தினால் ஏற்படக்கூடிய ஞானம் அஜானத்தை விலக்கிவிடும் சூரியனுடைய உதயம் எப்படி உங்களுடைய கையில் இல்லையோ அப்படி இந்த அகங்காரம் அமகாரம் போவதும் உங்கள் கையில் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அது தன்னாலேயே விலகிவிடும் ஞானம் ஏற்பட்ட மாத்திரத்தில் ஞானம் எப்படி ஏற்படும் இவ்வளோ நேரம் அதை தான் ஆச்சாரியால் சொல்லிட்டு வந்துட்டுருக்கான் எல்லாவற்றிலும் ஆன்மாவை காணும் ஒருவருக்கு ஞானம் என்பது சொந்த சொத்து போல அது இங்கேயோ போய் அடைய வேண்டிய விஷயம் இல்லை யாரோ நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயமும் இல்லை நாம் தேடி அதற்காக அலைந்து ஓடி திரிந்து பண்ண வேண்டிய விஷயமும் கிடையாது நூறு சதவிகிதம் இங்கேயே நம்மோடையே பத்திரமாக இருந்து கொண்டே இருக்கிறது ஆத்மா ஆத்மா இருக்கிறதுனால தானே கேட்குறேள் எப்படி கேட்க முடிகிறது எப்படி என்னால் பேச முடிகிறது ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தானே நல்லா தூங்கி போயிட்டா என்ன தான் நான் கரடியாக கத்தினாலும் காதில் விழுமோ தூங்கி போயிட்டேன்னா நான் பேச முடியுமோ அப்போ நான் பேசுவதினால் உள்ளே ஆன்மா இருக்கிறதுங்கிறதை நான் தெரிந்து கொள்கிறேன் கேட்பதால் உள்ளுக்குள்ளே ஆத்மா இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன்னா அப்போ தியானம் இப்போ ஆத்மாவை நோக்கி உள்ளுக்குள்ளேனா திரும்பி எடுத்து முன்னாடி வெளிப்புறமாக திரும்பி இருந்த மனம் இப்போ மனத்தை தாண்டி விஞ்ஞானமய கோஷத்துக்குன்னா போயிடும் எல்லாவற்றிலும் ஆன்மாவையே காண்பதற்கு ஒருவன் தயாராகிவிட்டால் ஏ கஞ்ச சர்வமாத்மானம் ஈக்ஷதே ஞான சக்ஷுஷா ஞான கண்ணா என்ன நினச்சிக்கிறான்னா நெற்றி கண் இருக்கும் இந்த உடம்பே நீ இல்லைன்னு ஆயிடுத்து நெத்தியில கண் இருந்தா என்ன முதுகுல கண் இருந்தா உனக்கு என்ன இந்த உடல் நான் இல்லைன்னு ஆன பிறகு குண்டலி நீ மூலாதாரத்திலிருந்து எந்திரிக்கணும் அப்படியே முதுகுத்தண்டு வழியாக மேலே ஏறணும் சஹசிரார கமலத்துல போய் முட்டணும் அப்படியே சகசார கமலம் விரியணும் எல்லாம் உடம்பை வச்சுட்டு நீ இன்னொன்னு இருக்க இல்லை அந்த அனுபவங்கள்லாம் ஏற்படணும்னா இன்னும் மனோவிகாரங்கள் தானே உன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றன எனக்கு பூர்வ மத்தியில் துடிக்கிற மாதிரி இருக்கு சார் ஒருவேளை ஆக்யா சக்கரம் திறந்தெடுத்தோ என்னமோலாம் ஒன்னெல்லாம் சொல்லுவா சிரிப்பா வரும் அப்போ நாம் இந்த உடல் இல்லைன்னு இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு அந்த கதையெல்லாம் நீ இந்த உடல் இல்லை அப்படின்னா கண் நெற்றியில இருந்தால் என்ன முதுகில் இருந்தால் என்ன பிடரியில் இருந்தால் என்ன சிலர் சொல்றா பிடரியில் தான் முக்கியமான இடம் இருக்கிறது தான் குடிமை வளர்க்க சொல்றா சாஸ்திரங்கள் வேறு ஆத்மானுபூதி என்பது அடை அதாவது கடைசியாக அடையக்கூடிய இடம் வேதாந்தங்கள்லாம் தாண்டி வரக்கூடிய இடம் ஆத்மானுபூதி சாஸ்திரங்களுக்கு சில மரியாதைகள் இருக்கிறது சாஸ்திர மரியாதை யாரும் குறைச்சு சொல்லக்கூடாது ஆனால் எதற்காக அதை செய்கிறோமோ அதை தெரிந்து கொள்ளாமல் சாஸ்திரங்களை ஃபாலோ பண்றது வேஸ்ட் ஆகிடும் வர்த்தமாகிவிடும் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணினோன்னா ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருப்பேன் ஒரு குருநாதர் இருந்தார் அந்த ஆசிரமத்திலே ஒரு பூனை இருந்தது அந்த பூனையை கட்டி வச்சுட்டு கட்டி வச்சுட்டு மந்திரோபதேசம் பண்ணுவார் ஏன்னா பூனை குறுக்கே நிற்கையும் ஓடிடும் அது ஒரு சகுன தடையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் ஒரு காலகத்தி அடைஞ்சார் அந்த பூனையும் காலகத்தி அடைஞ்சது சிஷ்யன் பட்டத்துக்கு வந்தார் பூனை தான் இப்போ இறந்து போயிட்டுதோ இல்லையோ வரவாளுக்கு அப்படியே உபதேசம் பண்ண வேண்டியதுதானு அவர் ஒரு பூனையை வாங்கி இந்த தூண்ல கட்டி உபதேசம் சரி ஏன்னா என் குருநாதர் அப்படி தான் பண்ணுவார் ஏன் பண்ணினார் தெரியல பாவம் ஏன் பண்ணினார்னு தெரியாமல் தான் சடங்காக மாறிவிடும் குருக்கணிற்குமே இருக்க பூனைன்னு அவர் கட்டி வச்சார் இல்லாத பூனைய வாங்கிட்டு வந்து கட்டுறது தான் சடங்காக மாறிவிடுகிறது அதனுடைய அர்த்தம் தெரியாமல் செய்யும் பொழுது அது மூடத்தனமாக ஆகிவிடுகிறது மூட நம்பிக்கையாக ஆகிவிடுகிறது தெரிஞ்சுக்கணும் இந்த உடலே நான் இல்லை அப்படின்னா நீ ஏன் நெற்றிக்கண்ணை பத்தி நீ ஏன் கவலைப்படுற நெத்தியில் கண்ணு திறக்குமோ திறக்காதோ ஏன் நீ கவலைப்படுற மூலாதாரத்திலேருந்து க குண்டலில் நீ எந்திரிக்குமோ எந்திரிக்காதோ நீ ஏன் கவலை நீ யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ நடக்க வேண்டியது அதுவாகவே நடக்கும் மூலாதாரத்து மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்துன்னு அவ்வையார் சொன்னது போல தானாக நடக்கும் அதுக்கு நீ பிரயத்தனப்பட வேண்டிய அவசியமே இல்லை பின்னாடி சொல்ல போகிறார் பிரம்மத்தை பற்றிய விளக்கம் வரும்போது எல்லாத்தையுமே ஆச்சாரியர்கள் சொல்ல போகிறார் அப்போ இந்த ஞான சக்ஷுஷா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா நான் இந்த உடல் இல்லை நான் இந்த மனமில்லை மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம்னு அந்த சச்சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் என்று தெரிந்து கொண்ட ஞானம் அந்த ஞான கண்ணினால் நீ இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம் ஞான சக்ஷுஷா ஞானக்கண்ணா ஞானக்கண்ணில் பார்த்து தெரிஞ்சுட்டேன்னு இப்பெல்லாம் சொல்றா பாருங்க ஞானக்கண்ணில் பார்த்தேளா நான் முன் நெற்றி கண் திறந்து கொடுத்து மூணாவது கண்ணை வச்சு நான் படிக்கிறேன் கண்ணை மூடினாலும் புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் ஞானக்கண் கிடையாது தான் யார் என்பதை தெரிந்து கொண்ட ஞானம் அந்த கண்ணினால் காண்பது ஞானக்கண் உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு அங்கம்னு நினச்சிக்காதீங்க ஞானக்கண்ணை நெற்றியில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடம் அது ஒரு கண்ணு நினச்சிக்காதீங்க கடைசியில் அதுவும் பாஞ்ச பௌதிகமாக மாற்றிடாதீங்கோ அதையும் ஒரு பாஞ்ச பௌத்திகமாக தானே மாத்திரல் நெற்றியில் இருக்கிறது அப்படின்னு அப்போ இந்த ஞான கண்ணினால் தெரிந்து கொள்ளக்கூடியது ஞான சக்ஷுஷா ஈக்ஷதே பார்க்கிறார் எதை பார்க்கிறார் சர்வம் ஆத்மானம் எல்லாவற்றிலும் தன்னை பார்க்கிறார் இதுதான் ஞான திருஷ்டி ஞான திருஷ்டினா கண்ணை மூடிண்டு இங்கேருந்து திருச்சியில் என்ன நடக்கிறதுன்னு சொல்றது ஞான திருஷ்டி கிடையாது ஞான திருஷ்டி என்பது தன்னை எல்லாவற்றிலும் பார்ப்பது ஞான திருஷ்டி தன்னை எல்லாவற்றிலும் எப்படி பார்க்கணுங்கிறத நேற்றுக்கே சொல்லிக் கொடுத்து விட்டோம் எதை பார்த்தாலும் அதுல ஆத்மாவினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் தெரிகிறதே ஒழிய வேற எதுவும் தெரியவதில்லைங்கிறது தான் தன்னை எல்லாவற்றிலும் பார்ப்பது அதுதான் ஞான கண் ஞான திருஷ்டி அந்த ஞானத்தினால் சர்வம் ஆத்மானம் ஈக்ஷதே எல்லாவற்றிலும் தன்னை பார்க்கிறார் யோகி ஆத்மை வேதம் ஜகத் சர்வம் ஆத்மானோ அந்யன்ன கிஞ்சன மிருதோ யத்வத் கட்டாதீனி ஸ்வாத்மானம் சர்வம் ஈக்ஷதே திறந்து நம்ம முடிச்சிலிருந்து பார்க்கக்கூடிய மொத்த சராசரங்களும் அண்ட சராசரங்களும் ஜகத்து யூனிவர்ஸ் சொல்கிறாளே எல்லாமே அப்ப வெறும் ஆத்மா தானே சம்பூதா ஆகாஷமே அடங்கக்கூடிய இடம் ஆத்மான் தானே ஆயிடுறது ஆகாசமே அடங்கக்கூடிய இடம் ஆத்மாவாக இருக்கும் பொழுது அப்போ எல்லாவற்றிலும் தானே ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் தானே தெரியும் இது தனித்தனியாக நாமரூப பேதங்கள் அதில் நமக்கு தெரியவே தெரியாது நாமரூப பேதங்கள் மறைந்து அத்தனைத்திலையும் நம்ம ஆத்மாவை பார்க்க ஆரம்பித்து விடுவோமே ஒரு பானையை பார்த்தோம்னா அது பானை இது களிமண்ணினால் செய்த பானை அப்படிங்கிற பேதம்லாம் எப்போ வரும் திரிபுட்டி இருக்கும்போது வரும் யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாரோ ஞாதா தெரிஞ்சுக்கக்கூடிய வஸ்து பானை நேயம் தெரிந்து கொள்ளுதல் ஞானம் இந்த மூன்று இருக்கும் இருக்கும்பொழுது தான் அது தெரியும் அதில் அது எனக்கு தெரியறதே அதுவே ஆத்மாவினால்தான் நான் உள்முகமாக திருப்பும் பொழுது அப்போ எல்லாவற்றிலும் எனக்கு ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே தெரியாதே அது பானையாக இருந்தால் என்ன பெரிய ஒரு சோலையாக இருந்தால் என்ன இல்லை ஒரு அரண்மனையாக இருந்தால் என்ன எல்லாவற்றிலும் நான் பார்க்கக்கூடியது கடைசியில் ஆத்மாவை தானே பார்ப்பேன் என்னுடைய ஆத்மாவினுடைய ரிஃப்ளெக்ஷனை தானே பார்ப்பேன் அந்த இடத்துல அப்போ இந்த உடல் நான் தெரிந்து விடுமே ரொம்ப ஈஸியாக சுலபமாக இந்த உடலை தள்ளிவிடலாமே உடலை தள்ளிவிட்டால் ராகத்வேஷம் காணாமையே போய்டும் ஏன்னா இந்த உடலை மையமாக கொண்டு இந்த உடலை அவலம்பித்து தான் ராகத்வேஷம் செயல்படுகிறது உடலை அவலம்பித்து தான் மனசு இருக்குது உடல் மூலமாக தான் மனம் செயல்படும் உடல் மூலமாகத்தான் மனம் செயல்படுங்கிறத போன போன மாதம் பார்த்தோம் அந்த உடலே நான் இல்லைன்னு தள்ளியாச்சுன்னா மனம் எதன் மூலமாகவும் செயல்பட முடியாது மனம் அடங்கித்தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த மனசை அடக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிணீங்கன்னா மனசு கட்டுக்கடங்காமல் தான் இருக்கும் இப்போ ஜீவன் முக்த லக்ஷணத்தை ஆச்சாரியர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஜீவன் முக்திஸ்து தத்வித்வான் பூர்வோபாதி குணாம் ச சச்சிதாதி தர்மத்வாத் பேஜே பிரமர கீட்டவத் பிரமர கீட்டன் நியாயத்தை ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்திலே அழகாக எடுத்துரைக்கிறார் வேதாந்திகளுக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரிந்த நியாயம் பிரமர கீட்ட நியாயம் பிரமரம்னா ஒரு வண்டு ரீங்காரம் இடக்கூடிய ஒரு வண்டு பிரமரம் கீட்டம்னா ஒரு புழு பி அண்ட் வாஸ்ப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்கிறாள் இல்லையா ஒரு குக்கூன் இருக்கும் அந்த குக்கூனுக்குள்ள இந்த கீட்டம் புழு இருக்கும் அந்த புழு புழுவை சுற்றி அந்த குக்குனை சுற்றி இந்த பிரமரம் இந்த வண்டு இருக்கிறதே வந்து கொண்டே இருக்கும் ஈன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த புழுவுக்கு வேறு வேலையே கிடையாது இதை மட்டும்தான் கேட்டே ஆகணும் வேறு எந்த டைம் பாஸும் அந்த புழுவுக்கு கிடையாது ஒரே தியானமாக இந்த சத்தத்தை கேட்டுண்டே இருக்கணும் அந்த புழு ஈன்ற சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கணும் கேட்டுண்டே பொழுது அதை கேட்டு ததே கத்தியானமாக அதே நினைவோடு அதே எண்ணத்தோடு அந்த புழு மாறின பிற்பாடு அந்த புழு என்ன அதுவும் பிரமரமாக மாறிவிடும் வண்டு எப்படி இருக்குன்னு அந்த புழுவுக்கு தெரியாது வண்டு என்ன கலரில் இருக்குன்னு அந்த புழுவுக்கு தெரியாது ஆனால் இந்த சப்தத்தினுடைய தியான மாத்திரத்தில் அது ஒரு வண்டாக மாறிவிடுங்கிறது தான் பிரமரகீட்ட நியாயம் யார் ஜீவன் முக்தன் அப்படின்னா இந்த உபாதிகள் இந்த லிமிட்ஸ் லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருந்தபோதும் கூட அதை தள்ளிவிட்டு பூர்வோபாதி குணாம்ஸ்தியஜேத் குணங்கள் சத்வ ரஜோ தமோ குணங்களை தள்ளிவிட்டு எவரொருத்தன் சச்சிதாத்மா சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் லயிக்கிறாரோ அவரைத்தான் ஜீவன் முக்தர் என்று சொல்ல முடியும் பிரமரகீட்ட நியாயம் போல ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இன்றைக்கி நமக்கு லேப்டாப் தெரியறது லைட் தெரியறது ஃபேன் தெரியறது டிவி தெரியறது ஃபிரிட்ஜ் தெரியறது வாஷிங் மிஷின் தெரியறது அதனால் ஆத்மா தெரியவில்லை இது எல்லாம் ஆத்மா இருக்கிறதுனால தான் தெரிஞ்சிடுத்துனா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி லேப்டாப்பு லைட்டு இதெல்லாம் தெரியாமல் போயிடும் இதெல்லாம் தெரியாமல் போயிடுத்து நான் பார்க்குற இடம் எல்லாம் ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கிறேன்னா தியானம் நிகழ ஆரம்பித்து விடும் அதேக தியானமாக இருந்தால் அவனே பிரம்மமாக மாறிவிடுவான் அவ்வளோ சிம்பிளான விஷயம் அவனே பிரம்மமாக மாறுவதற்கு சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த உபாதிகள் இருந்தாலும் இந்த உபாதிகளை விட்டுவிட்டு உபாதிகளை தாண்டி இருக்கக்கூடிய சத்தியத்தை தெரிந்து கொள்ளுவானே ஆனால் அவன் ஆத்மாவை உணர்ந்தவனாக ஆகிறான் எப்படி ஒரு புழு வண்டாக மாறுகிறதோ உருமாற்றம் அடைகிறதோ அதை போல தீர்த்வா மோகார்ணவம் ஹத்வா ராகத்வேஷாதிராக்ஷான் யோகி ஆத்மராமோ விராஜதே அழகான எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் தீர்த்வா மோகார்ணவம் மோகம் அப்படிங்கிறது டெல்யூஷன் அடிக்கடி நம்ம மோகத்தை வந்து காமத்தோடு சேர்த்து குழப்பிக்கிறோம் மோகம்ங்கிறது டெல்யூஷன் ஒரு பிரமை ஒரு குழப்பம் இதற்கு மோகம்னு பெயர் புத்தி மோகம் புத்தி சீவமே அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையா என்னுடைய புத்தியை மோகிப்பிக்க செய்கிறாய் பகவத்கீதையில் அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையா என்ன என்னை குழப்பை ட்ரை பண்ணுறையோ நான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான் பகவத்கீதையில் கிருஷ்ணர்கிட்ட மோகங்கிறது டெல்யூஷன் இந்த டெல்யூஷன் இருக்கே இது ஒரு பெரிய சாகரம் சமுத்திரம் தீர்த்துவோகார்னவம்னா அதை ஸ்விம் பண்ணி போயிட்டாலாம் கடத் கடத்தேறிட்டா அதை கிராஸ் பண்ணிட்டா தீர்த்வா ஸ்விம் பண்ணியே கிராஸ் பண்ணுறது தீர்த்வா தீர்த்வா மோகார்ணவம் ஹத்வா ஹத்வானா கொலை பண்ணி யாரை கொலை பண்ணணும் ராகத்வேஷாதி ராட்சசான் எப்போவுமே இந்த சமுத்திர தருணங்கள்லாம் பண்ணும்போது ராட்சசர்களை பார்க்கக்கூடியதுங்கிறது சாதாரணமாக எல்லா புராண கதைகளிலுமே நீங்கள் பார்த்துருப்பேள் ஆஞ்சநேயர் சமுத்திர தரணம் பண்ணும் பொழுதும் இந்த அறக்கியை பார்த்தார் அப்படி இந்த வழியாக வாய் வழியாக போய் காது வழியாக வெளியில் கதை கதையெல்லாமும் கேட்டிருப்போம் எல்லா சமுதிரங்களையும் ராட்சஸர்கள் இருக்கிறதுனால தான் சமுத்திர தரணம் பண்ணக்கூடாது ஓஷன் ஒரு ஓஷன் விட்டு இன்னொரு ஓஷன் தாண்டி போகக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு நியமங்களும் அதற்காகத்தான் வைத்திருக்கிறார்கள் ராட்சசர்கள்னு பேர் யக்ஷர்கள் ராட்சஸர்கள்னு ரெண்டு பேர் அது தனியாக புராணங்கள் அந்த புராண்தர கதைகள் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் யக்ஷாமகே ரக்ஷாமகேன்னு ரெண்டு பேர் சொல்கிறா அவள்லாம் யக்ஷர்களும் ராட்சசர்களாகவும் மாறுகிறார்கள் அப்படிங்கிறதாக கதைகள்லாம் இருக்கின்றன இங்கே இருக்கக்கூடிய ராட்சசன் யாருன்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு ராட்சசன் தான் ஒன்று ராகம் இன்னொன்று துவேஷம் வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய ரெண்டே ரெண்டு தான் ஒன்று விருப்பு இன்றொன் இன்னொன்று வெறுப்பு ஒரு நாளைக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு இன்னொரு நாளைக்கு அவரையே பிடிக்காமல் போயிடுறது பிடிச்சிருக்கும் போது தூக்கி விசின்று ஆடுறோம் பிடிக்காத போது காலு கீழே போட்டு நசுக்கி விடுறோம் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா துவேஷம் ஒன்று விருப்பு இன்னொன்று வெறுப்பு ஒன்று பிடிச்சிருக்கு இன்னொன்று பிடிக்கலை விருப்பு வெறுப்புங்கிறது தான் ராட்சசன் இந்த ராட்சசனை எப்படி கடத்தி அதை கடந்து எப்படி போய் மொத்த கடலையும் நீந்திரா யோகி சாந்தி சமாயுக்த ஆத்மராமோ விராஜதே இந்த மோகார்ணவத்தை எப்படி கடக்கிறார்கள் சாந்தி என்கின்ற குணத்தைக் கொண்டு எப்படி கிடைக்கும் ஆத்மாராமா எல்லாவற்றிலும் தன்னுடைய ஆத்மாவை காணக்கூடிய ஒருத்தனுக்கு இரண்டாவதாக ஒரு வஸ்து இல்லாத போது எதன் மேல் ஆசை வைப்பான் எதன் மேல் வெறுப்பு வைப்பான் ஆசையோ வெறுப்போ திவித்தீய வஸ்துவின் மேல்தான் ஏற்படும் தன் தன்னை காட்டிலும் அந்நியமான ஒரு வஸ்துவைத்தான் ஆசைப்பட முடியும் தன்னை காட்டிலும் அந்நியமான ஒரு வஸ்துவிடம்தான் கோபமோ துவேஷமோ ஏற்படும் வெறுப்போ ஏற்படும் தானே தானாகி இருக்கும்போது அதில் விருப்புக்கோ வெறுப்புக்கோ இடமே கிடையாது நான் இருக்கேன் இன்னொருத்தர் இருக்காருன்னா எனக்கு அவரை பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் ஆனால் அவரிலும் நான் என்னை ஆனால் அங்கே விருப்பு வெறுப்புக்கு இடமே இல்லை வெறுப்புனா வெறுப்பு கண்டிப்பாக வந்துடும் ஒருத்தரை பிடிச்சிருக்கேன்னா இன்னொருத்தரை பிடிக்காம தான் போகும் ஆனால் அங்கே என்னுடைய ஆத்மாவினுடைய ரிஃப்ளெக்ஷனை நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேனே ஆனால் அப்போ அதுக்கு மேலே அங்கே வேறு வேலையே கிடையாது அங்கே வேற இதுவே கிடையாது விருப்பு வெறுப்புக்கு இடமே கிடையாது அதனால தான் இங்கே என்ன சொல்கிறார் யோகி சாந்தி சமாயுக்த ஆத்மராமோ விராஜதே அங்கே வெற்றி பெற்று விடுகிறார் யோகி யோகினா இங்கே ஞானின்னு அர்த்தம் பொருள் யோகிங்கிற பதத்துக்கு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அந்த ஆத்மாவினுள் அவர் புகுந்து விட்டு அவர் யோகம் அப்படிங்கிறது சேருவது அந்த ஆத்மாவிலே சேர்ந்தவரால் அவரை யோகி என்று அழைக்கிறார் இங்கே இந்த ஆத்மாராமராக இருக்கக்கூடியவர் யோகியாக இருக்கக்கூடியவர் அந்த இடத்திலே வெற்றி பெற்று விளங்குகிறார் இந்த சமுத்திரத்தை கடந்து மோகம் அப்படிங்கிற சமுத்திரத்தை கடந்து இரண்டு ராட்சசர்களை கொலை செய்து ஏன்னா அது எல்லாமே டெல்யூஷன் தான் விருப்பு வெறுப்புங்கிறது டெல்யூஷன் தான் பிடிக்கிறதே பிடிக்காமல் போயிடும் பிடிக்காததே பிடிச்சதாக மாறிவிடும் சில நாள் டெல்யூஷன் தானே அப்போது அது சாஸ்வதமாக இல்லையே சதா இல்லையே சர்வதா இல்லையே கெட்டவன் நினச்சிகிட்டே இருக்கும் ஒருத்தனை திடீர்னு அவன் நல்லவன் பிடிச்சி போய்ட்டுறதே அவனை நல்லவன் நினச்சுட்டே இருக்கும் திடீர்னு அவன் மேலே வெறுப்பு வந்து போயிடுறதே அப்போ இது சாஸ்வதமாக இல்லையே அப்போ இது டெல்யூஷனுடைய காரணம் தானே அதுதானே இதற்கு ரூட் காஸ்ட் டெல்யூஷன் தானே இதோட காஸ் அதை கொலை பண்ணிட்டோன்னா சாந்தி ஏற்பட்டு விடும் ராகத்வேஷத்தை ஹத்வா ராகத்வேஷாதி ராக்ஷான் அதை கொலை பண்ணிட்டுன்னு சொல்கிறார் அந்த ராகத்வேஷங்கிற ராட்சசர்களை கொலை பண்ணி மோகார்ணவத்தை தீர்த்துவா கடந்தவர் பாஹ்யாணித்ய சுகாசக்திம் ஹித்வா ஆத்ம சுக அந்தரேவ பிரகாசத்தே அதனுடைய கன்டினியூவேஷனாகவே அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார் இந்த ஆசக்தி இருக்கிறதே பற்று இருக்கிறதே பற்று இந்த பற்று வெளிப்புறமான பற்று அனித்தியமான பற்று ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அது வெளிப்புறமாக இருக்கிறதுனால தன்னை விட அந்நியமாக ஒருத்தரை கருவதால் தன்னை விட அந்நியமாக ஒரு வஸ்துவை கருதுவதால் இந்த கார் பிடிச்சிருக்கு இந்த பங்களா பிடிச்சிருக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு இந்த நகரம் பிடிச்சிருக்கு இந்த கோவில் பிடிச்சிருக்கு எந்த வரைக்கும்னா இந்த குருநாதரை பிடிச்சிருக்கு இந்த குருநாதரை பிடிக்கலங்கிற வரைக்கும் ராகத்வேஷம் குருநாதர்லேயே தாரதமியம் எனக்கு இந்த குருநாதரை பிடிச்சிருக்கு எனக்கு இந்த குருநாதரை பிடிக்கவில்லை இதெல்லாம் பாக்யமாக இருக்கிறது எக்ஸ்டீரியராக இருக்குது எக்ஸ்டர்னலாக இருக்கு எக்ஸ்டர்னலாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் வந்து அனித்தியமானா இருக்குது பிடிச்சிருக்கிறதே ஒரு நாள் பிடிக்காமல் போயிடுறது பிடிக்காமல் இருக்கிறது ஒரு நாள் பிடிச்சதாக மாறிவிடுகிறது பாகிய அனித்ய சுக ஆசக்தியும் இந்த அட்டாச்மெண்ட் ஆசக்திங்கிறது இந்த அட்டாச்மெண்ட் ஹித்வா ஆத்ம சுக நிறுவா சர்வ விரக்தோ பூத்வா இத்தி அர்த்தா ஹித்வா அப்படிங்கிற பதத்துக்கு பாஷ்யம் அதில் விரக்தனாக மாற வேண்டும் அந்த பற்று அற்றவனாக மாற வேண்டும் எல்லாம் வெளிப்புறமாக இருக்கும்போது தான் பற்று நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் ரவா இட்லி தக்காளி தொக்கு இட்லி தக்காளி தொக்குன்னு ரெண்டு வஸ்து தன்னை காட்டிலும் அந்நியமாக இருக்கும்போது அதை சாப்பிடுவதில் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது அது இட்லின்னு தெரிஞ்சுக்கிறதே உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கிறதுனால தானேன்னு அதை ஆத்மாவின் நோக்கமாக உள்ளே திருப்பினோமே ஆனால் இட்லியை சாப்பிடும் பொழுது இது ஆத்மா இருக்கிறதுனால தானே வாய் சாப்பிடுது வயிறு ஜீரணம் பண்ணுகிறதுங்கிறத புரிந்து கொள்ளுவோமே ஆனால் சாப்பிட்றதே தியானம் தானே அது தக்காளி தொக்கு சாப்பிட்டா என்ன தொட்டு சாப்பிட்டா என்ன கொத்தமல்லி தொக்கு சாப் தொட்டு சாப்பிட்டா என்ன இல்லை ரவா தோசையே சாப்பிட்டாதான் என்ன அதனால தானே அவளுக்கு கனகத்துக்கும் விஷ்டைக்கும் வந்து கன வித்தியாசமே பேதபாவமே தெரியலன்னு சொல்கிறார் ஆத்மானுபூதியில் அபரோக்ஷானுபூதியில் அபரோக்ஷானுபூத்தின்னு ஆச்சாரியாளர்களின் அருமையான கிரந்தம் அதில் சொல்லுகிறார் கணகத்திற்கும் விஷ்டைக்கும் அவளுக்கு வித்தியாசம் தெரியாது தங்கத்துக்கும் காக்காவினுடைய எச்சிலுக்கும் வித்தியாசம் அவர்களுக்கு தெரிவதில்லை எப்படி தெரியாமல் போகும்னா எல்லாவற்றிலும் அவர்கள் பார்ப்பது தன்னுடைய ஆத்மாவினுடைய ரிஃப்ளெக்ஷனைத்தான் தான் அப்படிங்கும்போது எய்தாப்ல உக்காண்டிருக்கிறது தங்கமாக இருந்தால் என்ன இருந்தால் என்ன பெரிய இருந்தால் என்ன ராஜாவா இருந்தால் என்ன பூஜாவா இருந்தால் என்ன சேவகனா இருந்தால் என்ன இருந்தால் என்ன இதெல்லாம் எப்படி தெரிகிறதுனா ஆத்மாவினால்தான் தான் ஆத்மாவினால்தான் தான் அதுவே தியானமாயிடுறதே இப்போ இந்த தியானம் அவிச்சின்ன தாரையான இந்த தியானம் நடக்கும் இதை யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா இந்த தியானத்துக்கு வெளியிலிருந்து ஒரு வஸ்து தேவையில்லையே இந்த தியானத்துக்கு நான் மட்டும் இருந்தால் போதுமே நான் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை ருசித்தாலும் எதை புஜித்தாலும் எதை ரசித்தாலும் எல்லாவற்றிற்கும் காரணமான பவர் சோர்ஸ் என்னுடைய ஆத்மாதான்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை தாண்டி என்னைய காட்டிலும் என்னை அந்நியமாக ஒரு வஸ்து தேவை எனக்குங்கிற அவசியம் இல்லையே அப்போ இந்த தியானத்தை தானே அவள் சொல்கிறான் இந்த தியானம் நிகழும் இந்த தியானம் நிகழும் அதை நீங்கள் எல்லாம் பாருங்கோ அதை நீங்கள் அனுபவியுங்கோ அப்போ தியானம் பண்ண முடியாதுங்கிறது நீங்கள் நமக்கு புரிஞ்சுடுத்து தியானத்தை போய் உக்காந்து பண்ண முடியாது சும்மா இருக்கும் போது நின்று இருக்கும்போது பாடின்னு இருக்கும்போது கேட்டுருக்கும்போது பேசின்னு போது எல்லா இடத்திலும் நீக்கமரம் போது ஆத்மாவை தவிர வேறொன்றும் இல்லைங்கிறத விட காட்டிலும் பெரிய தியானம் வேறு என்ன வந்து விட போகிறது அப்போ பாகியமாக எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய சுகம் அனித்தியமாக இருக்கக்கூடிய சுகம் அதில் நாம் வச்சுருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டு அதை அழித்து விட்டோமே ஆனால் ஆத்ம சுக நிறுவஹா அப்போ ஆத்ம சுகத்தை நாம் அடைந்து விடுகிறோம் எப்படின்னா கடஸ்தீப்வத் அந்தரேவ பிரகாசத்தே ஒரு குடத்திலிட்ட விளக்கு போல எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா குன்றிலிட்ட விளக்காக வர வேண்டும்னு ஆசை குன்றிலிட்ட விளக்கு அணைந்து விடும் ஒரு வாரம் எரியும் திருவண்ணாமலை தீபம் ஒரு வாரம் கழிஞ்சு குடத்திலிட்ட விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் தைலம் இருக்கிற வரைக்கும் எரிஞ்சுட்டே இருக்கும் குடத்திலிட்ட விளக்கு ஏன்னா வெளியிலிருந்து காத்து வந்து அணைக்க முடியாது நம் இருக்கிற இருக்கிறவர்களுக்குலாம் என்ன ஆசைனா எல்லாரும் குன்றிலிட்ட தீபமாய் ஒளிர வேண்டும் என்று ஆசை ஆத்மாராமர்களுக்கு ஞானிகளுக்கு என்ன ஆசைனா கடத்திலிட்ட ஒரு குடத்திலிட்ட விளக்கை போல் இருக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய சுவாவம் அவளுக்கு ஆசை இல்லை அவளுக்கு ஸ்வாவம் ஏன்னா தாம் பேரன் நல்ல பேர் வாங்கணும் தாம் பேத்தி நல்ல பெயர் வாங்கணும் தன் மகன் நல்ல பெயர் வாங்க வேண்டும் தன் மகள் நல்ல பெயர் வாங்க வேண்டும்ங்கிறது அகங்காரம் மமகாரம் அதனால அவளுக்கு குன்றிலிட்ட விளக்காக ஒளிர வேண்டும் என்று ஆசை தானே தானாகி தான் மட்டிலும் தனித்து தன்னுடைய உடலை தள்ளி தன்னுடைய மனத்தை தள்ளி தன் சுவாவமாக தன் சொரூபமாக இருக்கக்கூடிய ஒரு மகான் ஒரு குரு ஒரு ஞானி ஒரு யோகி அவருக்கு குடத்தில் இடுத்த குடத்தில் இடப்பட்ட ஒரு தீபத்தை போல்தான் அவர் இருப்பார் தீபவத்து ஷஸ்வத்து சஸ்வத் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு ஆல்வேஸ்னு பொருள் எப்பொழுதும்னு பொருள் ஏற்கனவே சொன்னது போல் கேட்கும்போது எல்லாம் நன்னாக இருக்குது சார் ஞானமே அடைஞ்சிட்டாப்புல இருக்குது சார் கேட்டுட்டு அந்த பக்கம் போனால் தான் அதுதான் குன்றிலிட்ட விளக்கு அப்படி இந்த பக்கம் போனால் ஒரு காற்று அடிச்சதுன்னா அணைஞ்சிடும் பின்னாடி இதுக்கும் ஆச்சாரியால் ஸ்லோகம் வச்சிருக்கா கவலைப்படாதீங்க எப்படி இந்த இந்த ஒரு ஸ்பார்க்கை எப்படி ஒரு ஒளியாக மாற்றுறது ஒரு காட்டு தீயாக மாற்றுறதுங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் கடைசியில் வச்சுருக்கா ஆச்சாரியால் ஸ்பார்க் வருது சார் நீங்கள் பேசும்பொழுது அப்படியே எனக்கும் ஞானம் அடைஞ்சாச்சுங்கிற எண்ணம்லாம் வந்துடுத்து ஆனால் திடீர்னு பாருங்கள் வெளியில் போனால் ஒரு காற்று அடித்தோடனே அணிஞ்சு போயிடுது அது குன்றிலிட்ட விளக்கு ஆனால் ஆத்மாராமர்கள் எப்படி இருப்பா குடத்திலிட்ட விளக்காக இருப்பார்கள் கடஸ்த தீபவத் சஸ்வத் அந்தரேவ பிரகாசத்தே அவளுடைய ஒளி வெளியில தெரியணுங்கிற அவசியமே இல்லையே யாருடைய ஒப்பீனியன் அவளுக்கு வேணும் யாரோட அப்ரூவல் அவளுக்கு வேணும் அவளுக்கு தான் மட்டிலும் தனித்து தானே தானாகி புஜிக்க தன்மையை அப்பாலம் இட்டு பாருந்தானே பகவான் ரமணர் எழுதியிருக்கார் அப்பள பாட்டில் சஸ்வத்து எப்பொழுதும் இன்னைக்கு நேத்திக்குன்னு இல்லாமல் நேத்திக்கு ஞானம் இருந்தது இன்னைக்கு ஞானம் இல்லைன்னு இல்லாமல் சாஸ்வத் அந்த சஸ்வத்துங்கிற பதத்திலிருந்து வந்ததுதான் சாஸ்வதம் வரது இல்லையா வேதத்தில் அப்ப இந்த ஆசக்தி இந்த அட்டாச்மெண்ட்டு வெளிப்புறமான ஒரு அட்டாச்மெண்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கோங்கோ அனித்தியமான ஒரு அட்டாச்மெண்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்கோ அத ஒழிச்சுட்டோமே ஆனால் ஒழிச்சுட்டோம்னா நம்ம அதை போய் அடிச்சு பிடிச்சு அதை கொலையெல்லாம் பண்ண முடியாது உண்மையை தெரிஞ்சுன்னுட்டோன்னா அதை நம்மளை விட்டுட்டு போயிடும் நீங்கள் இந்த காம குரோத லோபமோக மத ஆச்சரியங்களை கட்டுப்படுத்துறதுங்கிற பேர் வழியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன உதாரணம் தான் பண்ணிட்டுருக்கேன் நல்ல ஒரு பெரிய ஒரு சிலையை பார்த்து ஒரு தூணை பார்த்து நல்லா கட்டி இருக்க பிடிச்சு என்னை விட்டுட்டு போய்டு என்னை விட்டுட்டு போயிடு என்னை விட்டுட்டு போயிடு அது எப்படி அதை அது விட்டுட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லாததில்ல காமம்னு தனியாக ஒரு ஆள் கிடையாது குரோதம்னு தனியாக ஒரு ஆள் கிடையாது லோபம்னு ஒரு தனியாக ஒரு ஆள் கிடையாது அதை நீங்கள் தான் விட்டுட்டு வரணுமே வழியாக அது உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது சதா ஜபம் என்னை விட்டுட்டு காமம் போயிடணும் குரோதம் போயிடணும் லோபம் போயிடணும் மோகம் போயிடணும் மதம் போய்விட வேண்டும் ஆச்சரியம் போயிட வேண்டும் டேய் நீ தாண்டா அதையெல்லாம் பிடிச்சின்னு இருக்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு புரிஞ்ச எக்ஸாம்பிள் எனக்கு குருநாதர் சொன்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் ஒரு பலூன் அந்த பலூனுடைய கயத்தை நன்னா கையில் இருக்க கட்டின்ட்டு அந்த பலூனை பார்த்து கெஞ்சி கெஞ்சி அழறாப்புல ஏ பலூனே என்னை விட்டுட்டு போயிடேன் பலூனே என்னை விட்டுட்டு போயிடேன்னு நம்ம கையை விரிச்சோமே ஆனால் பலூன் அது பாட்டு பறந்து போக போகிறது நம்ம தான் அதை கீழே பிடிச்சி இழுத்து இருக்கோம் ஹீலியம் கேஸ் ஃபில்டு பலூனை கையை விரிச்சாச்சு என் கையில் ஒன்றும் இல்லைன்னு கையை ஆனால் என் கையில் ஒன்றும் இல்லைன்னு கையை விரிச்சிட்டோமே ஆனால் பலூன் பாட்டு பறந்து போயிட போகிறது அந்த பலூனை இவ்வளோ நேரம் கட்டி கதறி கதறின்னு இருந்தது நீதானே பலூன் இல்லையே பலூனை கதறினால ஒன்றுமே ஒரு லாபமாக நஷ்டமாக இல்லை பலூனுக்கு ஏதாவது டார்கெட் கொடுத்துருக்காளா இத்தனை பேரை காமமே நீ இத்தனை பேரை போய் அடித்து கொள்ளணும் குரோதமே இத்தனை பேரை நீ அடித்து கொள்ளணும்னு ஏதாவது டார்கெட் கொடுத்துருக்காளா காமக்ரோதலோபமாக மதமாச்சரியங்களுக்கு அதுக்கு என்ன ஒரு தேவதை கூட நம்ம வைக்கலையே நாம் தானே அதை விட்டு வர வேண்டும் அதை விட்டுட்டு போ விட்டுட்டு போன்னு சொல்கிறத விட அப்போ இந்த ஆத்மாராமர் குடத்திலிட்ட விளக்காக தானே தானாகி தன்மயமாகி அந்த சுகத்திலேயே லைத்து இருப்பார் உபாதிஸ்தோபி தத்தர்மைர் தர்மைர் லிப்தோ அலிப்தர் அலிப்தோ வியோமவன் முனிஹி சர்வவின் மூடவத்திஷ்டேத் அசக்தோ வாயுவச்சரேத் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்திலே லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலும் ஜீவன் முக்த லட்சணத்தை சொல்லிட்டு வர்றதுனால சொல்கிறார் ஜீவன் முக்தர்களுக்கு அப்போ உடம்பு இல்லை ஆனால் ஜீவன் முக்தர்களுக்கு உடல் இருக்கிறது உடல் இருந்தாலும் அவர்கள் ஜீவன் முக்தர்களாக இருக்கிறார்கள் உபாதிகள் இருக்கின்றன அவர்களுக்கும் தேக உபாதிகள் இருக்கின்றன கை இருக்கு கால் இருக்கு கண் இருக்கு காது இருக்கு மூக்கு இருக்கு உடலே இருக்கிறது நடக்கிறா பேசுறா சிரிக்கிறா சாப்பிட்றா மலமூத்ராதி விசர்ஜனங்களை செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் செய்கிறது வேறு ஜீவன் முக்தர்கள் செய்வது வேறு எப்படி சார் வேறு வேறுன்னு சொல்கிறேன் நான் சாப்பிட்றாப்புல தான் அவர் சாப்பிட்றார் நான் சிரிக்கிறாப்புல தான் அவர் சிரிக்கிறார் நீ சிரிக்கிறத நீ சிரிக்கிறன்னு நீ நினச்சிக்கிற அவர் ஆத்மாராமராக இருந்து லோக சங்கிரகார்த்தம் அதை செய்கிறார் ஜனகாதயகான்னு பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினது போல ஜனகர் பிரம்மஞ்ஞானி ஒரு லோக நிர்வாகம் பண்ணுகிறார் ஒரு தேசத்தையே நிர்வகிக்கிறார் ஆனால் தான் பண்ணுகிறோங்கிற எண்ணம் இல்லாமல் செய்கிறார் லோக சங்கிரகார்த்தம் பண்ணுகிறார் லோகக்ஷேமார்த்தம் பண்ணுகிறார் அப்போ உபாதிகள் இருந்தாலும் அதில் பட்டும் படாமல் அலிப்தஹா வியோம வன்முனிகி அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ஆகாஷம் இருக்குது இப்போ நம்ம வீடு கட்டிட்டோங்கிறதுனால ஆகாஷம் அந்த இடத்துல குறைஞ்சி போச்சுங்கிறது கிடையாது ஒரு பானையை பண்ணிட்டதுனால அந்த இடத்துல ஆகாசம் குறைந்து விட்டது என்பது கிடையாது அதுபோல உடம்பு இருக்கிறதுனால அவர்கள் மகான்கள் என்பது கிடையாது உடம்பு இருக்கிறதுனால அவர்கள் மகான்கள் இல்லை என்பதும் கிடையாது உடம்பு இருக்கே அவர் எப்படி நான் ஜீவன் முக்தர்னு ஒத்துப்பேன்னா எல்லாரும் செத்து போனால் தான் ஜீவன் முக்தராகணும்னு அவசியமாக என்ன உடம்பு இருந்தாலும் அவர்கள் மகான்கள் தானே அவளுக்கு அந்த அந்த ரகசியம் புரிஞ்சுடுத்தே ஆத்மாவை எல்லாவற்றிலும் பார்க்கக்கூடிய ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்களே அதுக்கப்புறம் வந்து மார்தட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லையே நான் ஞானி நான் ஞானி நான் ஞானின்னு நான் ஞானின்னு சொன்னால் அது ஞானம் இல்லைன்னுலாம் ஆகி போயிடும் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஆத்மபோதம் கிளாஸ் எடுத்ததே கடைசியில் நான் ஞானின்னு சொல்லிக்கிறதுக்கா நான் ஞானிங்கிறதுக்கு அங்கே அர்த்தமேனா இல்லாமல் போயிடுறது அப்படி ஒரு சப்தமே நமக்கு அனர்த்தமானால் தோன்றுறது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஞானின்னு யாரை சொல்லிக்க முடியும் இந்த தேகத்தையா இந்த பேரையா இந்த ரூபத்தையா நாமத்தையா இந்த பாஞ்ச பௌத்திக இந்த இல்லாட்டி இந்த பஞ்சகோஷம் உள்ள இந்த சரீரத்தையா நான் நானாக இருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் அப்போ உபாதிகள்லாம் இருந்தாலும் எப்படி ஆகாஷம் அதனால் மாற்றத்தை அடையவில்லையோ ஒரு பானையோட கதையை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பானையை உருவாக்கி பானைக்குள்ளேயும் ஸ்பேஸ் தான் இருக்குது பானைக்கு வெளியிலையும் ஸ்பேஸ் தான் இருக்குது அந்த பானையை உடச்ச உடனே பானை இருந்த இடம் மட்டும் பிரவுன் கலர் ஸ்பேஸு அப்புறம் வெளியில் வெள்ளை கலர் ஸ்பேஸ்ன்னு ஏதாவது இருக்கா அந்த ஸ்பேஸில் மாற்றமே கிடையாது பானை இருந்தபோது ஒரு கட்டாகாசம் ஒரு வெளியில் ஒரு ஆகாசம் இருந்தது பானையை உடச்சதுக்கப்புறம் ஒரே ஆகாசமாக ஆகாசத்தில் மாற்றமே இல்லை அந்த ஸ்பேஸில் மாற்றமே இல்லை அப்படி உபாதிகள் இருந்தாலும் ஆத்மாராமர்கள் தன்னை பிரம்மத்தினுடன் தன்னை ஆத்மாவில் ஐக்கியம் செய்து கொண்டு விட்டதால் அவர்கள் ஜீவன் முக்தர்களாக ஆகிறார்கள் ரெண்டாவது எக்ஸாம்பிள் அதே ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஒரு காற்று சிரிக்கிற குழந்தை மேலையும் காற்று மோதுகிறது சீருகின்ற பாம்பின் மேலும் காற்று மோதுகிறது ஒரு சவத்தின் மேலையும் காற்று மோதுகிறது சிரிக்கிற குழந்தையை பார்த்து மோதும் பொழுது காற்று அங்கே நின்று சிரிக்கலை சீர்கின்ற பாம்பை மேலே காற்று போய் மோதும் பொழுது அது பயப்படலை சவத்தின் மேலே போய் காற்று மோதும் பொழுது அது அங்கே உட்காந்து இல்லை எப்படி காற்று மூன்று இடத்திலும் காற்றாக மட்டும் அப்படியே வீசி விட்டு தன்னுடைய தர்மத்தில் இருக்கிறதோ சுதர்மத்தில் இருக்கிறதோ அப்படி வேறு எந்த விதமான ராகத்வேஷமும் இல்லாமல் பயம் முதலிய விஷயங்கள் இல்லாமல் ஏன்னா ஆசை தான் காரணம் பயம் ஏற்படுவதற்கு ஆசைதான் காரணம் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா பயம் வந்துருத்தும் ஆசை அடையணும்னு ஆசை கிடைக்காம போயிடுச்சுன்னா பயம் அப்புறம் இன்னொருத்தனுக்கு கிடச்சிருத்துனா கோபம் பொறாமை எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது தான் அப்போ காற்று எப்படி தன்னுடைய கடமையை செய்கிறதோ எல்லாத்தின் மேலேயும் மோதிட்டு வந்தாலும் காற்று எதனாலும் பற்றப்படுவதில்லையோ நிஸ்பிருகமாக இருக்கோ இப்படி நிஸ்பிரகமாக இருக்க வேண்டியது ஆத்மாராமருடைய லக்ஷணம் அவா அப்படிதான் இருப்பா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் ஆச்சாரியால் உபாதி விளையாத் விஷ்ணோ நிர்விசேஷம் விஷேன் முனிஹி ஜலே ஜலம் நீ தேஜஸ்தேஜ இந்த உபாதிகளை அவர்கள் கரைத்து கொண்டு விட்டார்கள் தேகம் மனம் இந்திரியம் இப்படி இருக்கக்கூடிய உபாதிகளை விஷ்ணோ ஆல் பர்வேடிங் பிரம்மனில் விஷ்ணுனால் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியதற்கு விஷ்ணுன்னு பேர் நிர்விசேஷம் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டிங்ஷனும் இல்லாமல் நான் ஆண் நான் பெண் நான் இந்தியன் நான் பிரம்மச்சாதி நான் பிராமணன் நான் சத்ரியன் நான் சூத்ரன் நான் வைசியன் நான் கலர் நான் கருப்பு கலர் நான் சிவப்பு கலர் எந்த டிஸ்டிங்ஷனும் இல்லாமல் நான் ஞானிங்கிற டிஸ்டிங்ஷன் கூட இல்லாமல் தன்னை எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தில் விஷேத் மர்ஜ் அப்படியே அதுக்குள்ளே போய் ஐக்கியமாகி விடுகிறார்கள் இந்த முனிவர்கள் இருக்கிறார்களே இப்படி ஐக்கியமாகி விடுகிறார்கள் எப்படி ஐக்கியமாகி விடுகிறார்கள்ங்கிறதுக்கு மூணு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ஜலே ஜலம் ஒரு ஜலம் ஒரு தண்ணி இன்னொரு தண்ணியோடு எப்படி சேருமோ ஒரு ஸ்பேஸ் இன்னொரு ஸ்பேஸோடு எப்படி சேருமோ ஒரு ஒளி இன்னொரு ஒளியோடு எப்படி சேருமோ ஒளி ஒளியோடு சேரும் லைட் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது ரெட் க்ரீன் ப்ளூ மூணு லைட்டையும் வச்சுட்டு நீங்கள் செகண்டரி கலர்ஸை உருவாக்க முடியும் சயான் மெஜெண்டா எல்லோ செகண்டரி கலர்ஸ் எல்லாம் உருவாகும் அடிஷ்னல் கலர் தியரிஸ் அப்டிராக்டிவ் கலர் தியரிலாம் இருக்கு ஒளியோடு ஒளி எப்படி சேர்கிறதோ அப்படி இவர்கள் தன்னை அந்த பிரம்மத்தோடு அந்த ஆத்மாங்கிற தத்துவத்தோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டார்கள் ஜீவன் முக்தர்கள் உடல் இருந்தாலும் மனம் இருந்தாலும் லோக சங்கரகார்த்தம் அவர்கள் இதை பயன்படுத்தினாலும் தான் யார் என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டவர்களாக இந்த அஜானிகளின் மத்தியிலே இவர்கள் வாழ்கிறார்கள் இவர்கள் ஜீவன் முக்தர்கள் அந்த உபாதியை அவர்கள் விளையாது லயம் பண்ணி விட்டார்கள் தண்ணியில் தண்ணி சேர்றது போல் ஒளியில் ஒளி சேர்றது போல் ஸ்பேஸில் ஸ்பேஸ் சேர்றது போல் இப்படியாக பண்ணிவிட்டார்கள் அடுத்தது இப்போ ஆச்சாரியால் சொல்ல போகிறது எல்லாமே பிரம்மத்தினுடைய லக்ஷணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஆச்சாரியால் ஐம்பத்தி மூணு ஸ்லோகம் ஆகிடுத்து இப்போ ஐம்பத்தி நாலுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லா ஸ்லோகமுமே பிரம்மத்தினுடைய தன்மையை சொல்லக்கூடியது முதல் ஸ்லோகத்தில் சொன்னோம் ஒரு இஷ்ட தேவதா வந்தனம் இல்லாமல் ஒரு மங்களாச்சரணம் மங்கள ஸ்லோகம் இல்லாமல் யாருமே ஆரம்பிக்க மாட்டா அது ஆச்சாரியாலே பாஷ்யத்தில் எழுதியிருக்கா ஹஸ்தாமலக்க பாஷ்யத்தில் ஆனால் இங்கே அப்படியே டைரக்டாக ஆரம்பிக்கிறார் ஆனால் ஆத்மா அப்படிங்கிற பதத்தை போட்டிருக்கார் ஏன்னா ஆத்மாதான் பிரம்மங்கிறத கடைசியில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல் மாதத்துலையே பார்த்தோம் முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் இப்போது அதை இங்கே கொண்டு வந்து இணைக்கிறார் இந்த ஐம்பத்தி மூணு ஸ்லோகம் வரைக்கும் எழுதிருக்கிறத தனியாக எழுதி வச்சுண்டு இந்த ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தெட்டு தனியாக எழுதி வச்சுட்டுனா ஆத்மா எப்படி பிரம்மமாகிறது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அவ்வளோ அழகாக ஆச்சாரியால் சமன்வயப்படுத்தின்றே வரா தான் பிரம்மம் பிரம்மமும் ஆத்மாத்வமும் ஒன்று தான் அப்படிங்கிறத ஈக்வேஷன் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இப்போ பிரம்ம லக்ஷணத்துக்குள்ளே போறோம் எல்லாபான் நாபரோ லாபோ யத் சுகாந்நாபரம் சுகம் யஞ்ஞானா நாபரம் ஞானம் தத் பிரம்மேத்யவதாரேத் எது கிடைத்து விட்டால் வேறொன்று தேவையில்லையோ எல்லாபா நாபரோ லாபா எது கிடைத்து விட்டால் வேறொரு லாபம் தேவையில்லையோ எது லபித்து விட்டால் வேறொரு லாபம் தேவையில்லையோ எந்த சுகம் கிடைத்து விட்டால் அதை காட்டிலும் ஒரு சுகம் தேவையில்லையோ யத் சுகாத் நா பரம் சுகம் யங்ஞானாத் நா பரம் ஞானம் எதை தெரிந்து கொண்டால் அதை தாண்டி ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டாமோ அதை பிரம்மம் என்று தெரிந்து கொள் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று பெருசாக இருந்துகிட்டே இருக்கு இல்லையா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தா செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் படித்தா தேர்டு தேர்டு படித்தா ஃபோர்த்து அப்படியே காலேஜு யூஜி பிஜி பிஹெச்டி பிஹெச்டிக்கு அப்புறம் போஸ்ட் டாக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் டாக் ரெண்டு போஸ்ட் டாக் மூணு போஸ்ட் டாக் போயிட்டே இருக்கு அதுக்கு முடிவே கிடையாது ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டால் மேல் கொண்டு வேறு எந்த விஷயமும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதைத்தானே எல்லா சயின்டிஸ்ட்டும் கடைசியில் சொல்கிறா எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் இன்வென்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் அவளோடெல்லாம் படித்தேன்னா வேதாந்தத்தில் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவள் முடிச்சிடுறா குவான்டம் ஃபிசிக்ஸில் படிச்சவா படிக்கிறவா ரிசர்ச் பண்ணுறவாள்லாம் கூட அதை தான் எழுதுறா வேதாந்தத்தில் இல்லாத ஒரு சில சமயம் எனக்கே புரியல நான் வந்து ஃபிசிக்ஸை எழுதுறேனா வேதாந்தம் எழுதுறேனான்னு எனக்கே நான் அவளே வந்து பேட்டி கொடுக்குறான் வேதாந்த ஞானம் இருக்கிறதுனால தானே அவளுக்கு கஷ்டப்பட்டு அது லபிச்சிருக்கு ஏன்னா அத்தனை வருஷம் ஃபிசிக்ஸுக்காக உழைச்சிருக்கா அவளுக்கு அந்த ஞானம் லபிக்கிறது அதெல்லாம் இல்லாமையே இந்த ஒரு கிரந்தத்தை படிக்கிறதுனால நமக்கு ஞானம் ஏற்படுறதுன்னா அப்போ என்ன கருணை ஆச்சாரியாளுக்கு நம்ம மேரில் எத் திருஷ்ட்வான்பரம் திருஷ்யம் எத் பூத்வான் புனர்பவா யங்ஞாத்வான் பரம் நேயம் தத் பிரம்மேத்யவதாரயேத் எதை பார்த்தால் வேறொன்றை பார்க்க வேண்டாமோ எதுவாக மாறிவிட்டால் வேறொன்றாக மாற வேண்டாமோ எதை தெரிந்து கொண்டால் மற்றொன்று தெரிந்து கொள்ளக்கூடிய வஸ்தூன்னு ஒன்று இல்லையோ போன தடவை சொல்றது ஞானம் நாலெட்ஜ் ப்ராசஸ் இந்த தடவை சொல்கிறது நியேயம் தெரிந்து கொள்ளக்கூடிய வஸ்து யங்ஞாத்வானாபரம் ஞேயம் தத் பிரம்மேத்யவதாரயேத் அதை பிரம்மம் என்று தெரிந்துகொள் நான் இன்னும் சோம்நாத்துக்கு போகலை பூரிக்கு போகலை கைலாசத்துக்கு போகலை அப்படின்னா பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியது பிரம்மம் இல்லை அதெல்லாம் சகுண பிரம்மம் ஒரு கோவிலுக்கு போனால் இன்னொரு கோவிலுக்கு போகணும்னு ஆசை வந்துடுறதே அப்போ நீ பிரம்மத்தை பார்க்கவில்லை எத் திருஷ்டுவா நான் பரம் திருஷ்யம் அதை பார்த்ததுக்கப்புறம் வேறு எதையும் பார்க்கணும்னு ஆசை வராது எத் பூத்வான புனர்பவஹா புனர்பவகா பொன்னா இருந்து அப்புறம் மனைவியாக இருந்து அப்புறம் அம்மாவாகி அப்புறம் பாட்டி ஆகி அப்புறம் கொள்ளு பாட்டி ஆகி ஒன்று மா ஒன்று ஆனால் இன்னொன்று ஆகின்றே இருக்கணும் அவளுக்கு ஒன்னாக மாறினா இன்னொன்னா மாறியே ஆகணும் கிளார்க்காக சேர்ந்து ஆகி அப்புறம் பெரிய மேனேஜர் ஆகி ஜென்ரல் மேனேஜர் ஆகி ஓனர் ஆகி ஒன்றா மாறினா இன்னொன்னா மாறிகிட்டே இருக்கணும் ஆனால் பிரம்மமாக மாறிவிட்டால் எத் பூத்வான புனர்பவகா மற்றொன்றாக மாற வேண்டிய அவசியம் இல்லையோ என் ஞாத்வானாபரம் கொண்டால் வேறொன்று தெரிந்து கொள்ளக்கூடிய வஸ்துவே இல்லாமல் அதை பிரம்மம் என்று தெரிந்து கொள் இல்லாம போயிடுதோ அதைந்துகொள்வத்பூர்வயம்யமேகம் எத்ரம்யவதாரேத் உள்ளும் புறமும் மேலும் கீழும் பூர்ணமாக சத்து சித்து ஆனந்தமயமாக இரண்டு அற்ற ஒன்றாக அத்வயம் அனந்தம் முடிவில்லாத ஒன்றாக நித்தியம் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒன்றாக ஏகம் அத்வயம்னு சொல்லிட்டு திருப்பி ஏக்கம்னு போடுறாருன்னா அதோட விசேஷத்தை புரிஞ்சுக்கோங்க காரணம் இல்லாமல் ஒரு பதத்தை கூட ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் எழுதலை அத்வயம்னு போட்டுட்டார் இரண்டற்ற ஒன்று தன்னை போலவே இல்லாத இன்னொரு அற்ற ஒன்றுன்னு போட்டுட்டார் அத்வயம்னு அப்புறம் ஏக்கம்னு வேற தனியாக சொல்கிறார் அத்வயம் அனந்தம் நித்தியம் ஏகம் எது ஒன்றோ எத்து தத் பிரம்மேதி அவதாரையே அதை பிரம்மம் என்று தெரிந்துகொள் எல்லா இடத்துலையும் மேலே கீழே சைடில் லெஃப்டில் ரைட்டில் சென்டரில் எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிகிறது என்ன ஆத்மாதானே அதை பிரம்மம் என்று தெரிந்துகொள் இதெல்லாம் முன்னாடி ஆத்மா ஆத்மான்னு இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாரோ இப்போ அதெல்லாம் பிரம்மம் என்று தெரிந்துகொள் பிரம்மம் என்று தெரிந்து கொள்னா என்ன அர்த்தம் அஹம் பிரம்மாஸ்மி அத்தயாவேண வேதாந்தைர்லட்சியத்தை அவ்யம் அகண்டானந்தமேகம் எத்ரமேத்வார வேதாந்திகள் வேதாந்தம் வேதாந்திகள்ங்கிறது வேதாந்தம் எதை லட்சியமாக காட்டுகிறதோ எதை அழிக்கவே முடியாதுன்னு காட்டுகிறதோ எது அகண்டமான ஆனந்தமாக இருக்கிறதோ எது ஒன்றாக இருக்கிறதோ இது இல்லை இது இல்லைன்னு தள்ளிண்டே வந்தோமோ நேத்தி நேத்தின்னு சொல்லிகிட்டே வந்தார் இல்லையா இது இல்லை இது இல்லைன்னு எதை தள்ளி கொண்டு வந்தாயோ ஆனால் இதை தள்ள முடியலையோ அதை மாற்ற முடியலையோ அதை மறுக்க முடியவில்லையோ அதை பிரம்மம் என்று தெரிந்துகொள் அதை ஆத்மானு தெரிஞ்சுக்கோன்னு முன்னாடி சொன்னார் இப்போ அதை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோன்னு இங்கே இடத்துல சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் அகம் பிரம்மாஸ்மிங்கிறத மகாவாக்கியத்தை இங்கே அர்த்தம் பண்ணுற ஆச்சாரியால் எதா ஆத்மா எதா ஆத்மா எதா ஆத்மான்னு சொல்லிக்கொண்டே வந்தாரோ அதை இப்போ பிரம்மம் அதை இப்போ பிரம்மம் அதை இப்போ பிரம்மம்னு சொல்லிக்கொண்டே வருகிறார் அதில் இருக்கிற விசேஷங்கள் எல்லாத்தையும் தள்ளுகிறார் அகண்டானந்த ரூபஸ்ய தசியானந்தவாஸ்ரிதாக பவந்தியானந்தினோலவாக லவலேசம் அப்படின்னு ஒரு பதம் உண்டு சின்னதாக துளியூண்டு துளி போல அப்படின்னு நம்ம தமிழில் சொல்றது லவலேசம் அந்த அகண்டமான ஆனந்த ரூபத்தினுடைய லவம் ஒரு துகள் ஒரு துளி அந்த துளியை எடுத்துண்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரர் மூணு பேரும் ஸ்திதி சமுகாரத்தை பண்ணி அவர்கள் ஆனந்தர்களாக இருக்கிறார்கள் பவந்தி ஆனந்தினா லவாகா அவர்கள் இந்த லவத்தை எடுத்துக்கொண்டு இந்த அகண்டானந்தத்தினுடைய லவலேசத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் மூவரும் தாரதமியத்தில் ரஜோ சத்வ தமோ குணங்களை வெளிக்காட்டி கொண்டு சிருஷ்டிஸிதிஹார முதலிய காரியங்களை செய்து கொண்டு ஆனந்தர்களாக இருக்கிறார்கள் பவந்தி ஆனந்தி எப்படி பவந்தி ஆனந்தி தசானந்தலவாத்த அந்த ஆனந்தத்தை அவலம்பித்து அந்த அகண்டானந்தத்தை அவலம்பித்து அகண்டானந்தரப்பழகான பாஷ்யம் இங்கே பிரம்மா விஷ்ணு ருதராதய தாரதமியேன தரதமபாவேன ஆனந்தினா ஆனந்தவந்தா லவாக பவந்தி அல்பஸ்வரூபினா பரிச்சின்னாச்ச என்ன நீங்கள் திடீர்னு பிரம்மா ருத்ரா மகேஸ்வரனா அல்பரூபம்னு சொல்கிறேலே எப்போ நாமரூபம் ஏற்பட்டு விட்டதோ அப்போ அதுக்கு ஒரு லிமிடேஷன் வந்துடுத்து நாலு தலை இருந்தால்தான் பிரம்மா அஞ்சு தலை இருந்தால்தான் ருத்ரன் சக்கர கதாதாரராக இருந்தால்தான் விஷ்ணு நாம ரூப பேதங்கள் உண்டாகிவிட்டால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வந்துடுத்து அந்த லிமிட்டேஷனும் இல்லாததை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ அது நிர்குண பிரம்மம்னு பேர் கொடுத்துக்கோ அந்த லிமிடேஷனோடு இருக்கிற ஒரு லவலேசமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை சகுண பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ லவம் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு கூட சொல்லலை பாயிண்ட் ஜீரோ 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 ஒன்னுக்கு தான் லவம்னு பேர் அந்த அகண்டானந்தத்தினுடைய லவத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மாதிகள் இந்த தாரதமியத்தில் சிருஷ்டிஸ்திருதி சம்ஹார காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள் ஐம்பத்தெட்டாவது ஸ்லோகம் ஐம்பத்தி ஒம்போது தத்யுக்தம் அகிலம் வஸ்து விவகாரச் தஸ்மா சர்வகதம் பிரம்ம க்ஷீரே சற்பிரிவாக்கிலே பால் இருக்கிறது பால தயிராக்கி தயிரை மோராக்கி மோரக் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வெண்ணையை உருக்கி நெய்யாக்கணும் அப்போ இந்த நெய் எங்கே ஒளிந்து கொண்டு இருந்ததுன்னு பார்த்தோமானா பாலில் ஒளிஞ்சின்னு தான் சொல்லணும் ஒரு ஒரு துளி பாலிலும் ஒரு ஒரு துளி நெய் ஒரு ஒரு துளி வெண்ணெய் கண்டிப்பாக இருந்தால் தானே அதில் வெண்ணெய் உருவாகும் நெய் உருவாகும் பால் உடனடியாக கெட்டு கூட பால் உடனே கெட்டுடும் ரெண்டு மணி நேரத்தில் கெட்டுடும் தயிர் ரெண்டு நாளைக்கு வரும் மோர் ஒரு நாலு நாளைக்கு வரும் வெண்ணெய் மாத கணக்கில் வரும் நெய் வருஷ கணக்கில் வரும் கைவல்ய நவநீதம்னு ஒரு புஸ்தகம் நவநீத சோரான்லாம் கிருஷ்ணனை பாடுறோமே அந்த நவநீதம்ங்கிறது ஞானம் ஞான ஸ்வரூபம் நவநீதம் அந்த நவநீதத்தை உருக்கக்கூடிய அக்னி பக்தி ஏற்கனவே சொன்னோமே ஞானம் அடைந்த ஒருத்தரால் தான் உண்மையான பக்தி செய்ய முடியும் தத்துவமாம் தத்துவத்துவ ஞாத்வான்னு சொன்னோமே அப்போ அந்த தத்துவமாம் தத்துவத்துவ ஞாத்வாக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வெண்ணையை திருடின்னு தான் கிருஷ்ணன் போகிறானே ஒழிய நம்மாத்து வெண்ணையை திருடின்னு போகிறதுக்கு இல்லை கிருஷ்ணன் அமுல் பட்டர்னு நினச்சிக்காதீங்கோ வெண்ணையை திருடினாரோ நம்மாத்தில் இருக்கக்கூடிய அமுல் பட்டரை திருடின்னு போகிறாரோ நினச்சிக்காதீங்க இந்த சமயக் தான் நவநீதம் இந்த சமயக் ஞானம் தான் பட்டர் அதை உருக்கக்கூடிய விஷயம் பக்தி அது உருகினால் வரக்கூடியது நெய் அந்த நெய்யை தான் நம்ம வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகத்துக்கு எடுத்துட்டு போகிறோம் அதுதான் நெய் இதற்கு மேலே இந்த டாபிக் பற்றி நான் பேச விரும்பலை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெண்ணெய்னா என்ன நெய்னா என்னங்கிறது அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே ஒழிய அதுதான் பக்தியே ஒழிய அதனால தான் விஜித்தேந்திரியகாங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் போடுறா இந்திரிய நிகிரகம் பண்ணணுங்கிறது தானே ஐயப்ப மலைக்கு போக வேண்டியதற்கு முதல் கட்டுப்பாடாக இருக்கக்கூடியது இந்திரிய நிகிரகம் பண்ணினவனாக இருக்க வேண்டும் இந்திரியங்களை கட்டியாழ்வனாக இருக்க வேண்டும் இந்திரியங்களை ஜெயித்தவனாக இருக்க தானே நம்மாற்று நெய்யை உருக்கி அதில் தேங்காயில் அடைச்சி கொண்டு போகிறது கிடையாது மாங்காய்பால் உண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய்பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய்பால் தானே குதம்பை சித்தர் பாட்டு பாடுறார் இந்த வேதாந்த விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் செய்யாதீங்க போகாதீங்கோ நான் சொல்லலை ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிந்து கொண்டு செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு பன்மடங்கு பலன் ஏற்படும் அதை புரிந்து கொள்ளுங்கள் வெறும் அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு மட்டும் இந்திரிய நிகிரகம் இல்லை இந்திரியம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மனம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் எப்படி யோகியாக மாற முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆசனங்களின் மூலமாக நீங்கள் யோகியாக ஆக முடியாது உடலே நான் இல்லை என்று ஆன பிறகு ஆசனத்தினுடைய வேலை என்ன இந்த உடலே நான் இல்லை ஏற்கனவே போன தடவை அதை சொல்லியிருக்கேன் ரெண்டு காலையும் தூக்கி கழுத்தில் போட்டுண்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருப்பேன் எனக்கு ஆசனம் சித்தி எடுத்துன்னா ஞானம் அடைஞ்சிட்டியா அதை தான் அனாத்மஸ்ரீ விக்க விகிரகணத்தில் மகாபரிவா ஆச்சாரியால் கேட்குறான் ஆதி ஆச்சாரியால் கேட்குறான் இதெல்லாம் செய்வதனால் என்ன பலன் ஞானம் அடைந்து விட்டாயா ஞானம் அடைஞ்சாச்சுன்னா இது எதுவுமே தெரிய வேண்டாமே எல் லாபாத் நாபரோ லாபகா யஞாத்வா நாபரோ ஞானம் எது கிடைத்து விட்டால் வேறொன்று வேண்டாமோ அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தார் ஆச்சாரியால் அப்போ தெரிஞ்சுக்கோங்கோ இதுதான் உண்மையான பக்தி இதுதான் உண்மையான ஞானம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பெரியவா அந்தந்த விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதனுடைய அர்த்தம் தெரிந்து கொண்டு செய்தால் அதற்கு நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் உடனே சக்ஸஸ் வேணும்னு எதிர்பார்க்காதீங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக சாதனை பண்ணிக்கொண்டே வாருங்கள் நிச்சயமாக சக்சஸ் கிடைக்கும் தத்யுத்தம் அக்கிலம் வஸ்து வியவஹாரஸ் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம க்ஷீரே சர்ப்பிரவா இவா கிலே அப்ப சர்ப்பிஹி க்ஷீரத்திலே கிருத்தம் இவ சர்ப்பிஹி நிருத்தம் நெய் ஒரு ஒரு சொட்டு பாலிலும் நெய் ஒளிந்து கொண்டிருப்பதை போல் இந்த பிரம்மம் இருக்கிறதே இந்த பிரம்மம் எல்லாத்துக்குள்ளேயும் ஒளிஞ்சின்னு இருக்குன்னு அர்த்தம் இந்த பிரம்மம் இந்த உலகத்திலே ஒரு ஒரு அணுவிலும் ஒரு ஒரு துகளிலும் ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எப்படி ஒளிஞ்சின்னு ஒரு ஒரு சொட்டு பாலில் எப்படி நெய் ஒளிஞ்சின்னு இருக்கோ அப்படி எல்லாவற்றிலும் இந்த பிரம்மமாக இருக்கக்கூடியது ஒளிந்து கொண்டிருக்கிறது எப்படி அதுக்கு நாலு ஸ்டேஜ் இருக்கோ பாலத்தை திரையை விட்டு தயிராக்கி தயிரை மோராக்கி மோர கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வெண்ணையை உருக்கி நெய்யாக்கணுமோ அப்படி செய்யக்கூடியது தான் பக்தி ஞான வைராகியம் நீங்க முன்னாடி பண்றது அதனால் ஏற்படக்கூடிய சம்மேக் ஞானம் அதற்கப்புறம் வரக்கூடியது உண்மையான பக்தி முதல்ல பண்ணக்கூடியது சகுண ரூபமாக பண்ணக்கூடிய பக்தி கோவிலுக்கு போறது தேங்காய் உடைக்கிறது அர்ச்சனை பண்றது நம்ம உடைக்கிற தேங்காய்க்காகவும் நம்ம பண்ற அர்ச்சனைக்காகவும் பகவான் இல்லை புரிஞ்சுக்கோங்க நம்ம செய்யக்கூடிய பூஜா முறைகள் நம்ம நம்ம வேற ஏதோ வேலையை பண்றதுக்கு பதிலாக அந்த நேரத்தை சார்த்தகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வேலைகளை நமக்கு கொடுத்துருக்கா அந்த வேலைகளிலிருந்து அடுத்தடுத்த எவல்யூஷனல் ஸ்டேஜுக்கு போகும்பொழுதுதான் அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் பாலிலே நெய் ஒளிந்து கொண்டிருப்பது போல இந்த பிரம்மம் இந்த ஜகத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறது இந்த சராசரங்களில் இந்த அண்ட சராசரங்களில் இந்த பிரம்மாண்டத்தில் எல்லாவற்றிலும் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வஸ்து பிரம்மம் அனனு வஸ்தூலம் அஹரஸ்வம் அதீர்க்கம் அஜமவ்யம் அரூப குணவர்ணாக்கியம் தத் பிரம்மேத்யவதாரேத் எல்லாத்தையும் நெகேட் பண்ணுறார் அனனு அப்படின்னா சின்னது இல்லைன்னு பொருள் அணுனா சின்னது அனனுனா சின்னது இல்லை அஸ்தூலம் ஸ்தூலம்னா பெருசு அஸ்தூலம்னா பெரிது இல்லை அதை இப்படி சொல்லியிருக்கலாமே அனு ஸ்தூலம் ஹிரஸ்வம் தீர்க்கம் இப்படி சொல்லியிருக்கலாமே ஆனால் அதை ஏன் தள்ளுறாருனா அந்த விசேஷணங்களை தள்ளுகிறார் இட் இஸ் நாட் ஸ்மால் இட் இஸ் நாட் பிக் இட் இஸ் நாட் ஷார்ட் இட் இஸ் நாட் லாங் இட் இஸ் நாட் லாங்னா இட் இஸ் ஷார்ட்னு அர்த்தம் இட் இஸ் நாட் ஷார்ட்னா இட் இஸ் லாங்னு அர்த்தம் அப்படி அர்த்தம் பண்ண முடியாது அதை அப்படி டிஃபைன் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் எல்லாத்தையும் நெகேட் பண்ணுறார் அனனு அனனு அஸ்தூலம் அஹ்ரஸ்வம் அதீர்கம் அஜம் பிறப்பே இல்லாதது பிறக்காதது எப்படி அழிக்க முடியும் அழிக்கவே முடியாத அவ்யயம் அஜம் அவ்வயம் அரூபகுணவர்ணாக்கியம் அதுக்கு ரூபமும் கிடையாது குணமும் கிடையாது பேரும் கிடையாது அரூபகுணவர் அதை பிரம்மம் என்று தெரிந்து கொள் யத் பாசா பாசத்தை ஏற்காதி பாஸ்யை பாஸ்யதே ஏ நசர்வம் இது பாதி தத் பிரம்மேத்யவதாரேத் எது ஒன்று ஒளிர்ந்தால் எல்லாமே ஒளிருமோ நமக்கு புரியிறப்ப சொல்லணும்னா சூரியன் வெளியில் வந்துட்டார நமக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த காலத்தில் லைட்டெல்லாம் கிடையாது தெருவிளக்கு கிடையாது சூரியன் வந்தால் தான் வெளிச்சம் காரத்தால் சூரியன் வந்தால்தான் தெரியும் அதனால தான் ராத்திரி ஜோசியம் பார்க்க மாட்டாள் ராத்திரி இது பண்ணக்கூடாது அகம் வெட்டக்கூடாது ராத்திரி எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால தான் மோரோவர் நேச்சுரல் எனர்ஜி சோர்ஸ் சூரியன் அவரே இல்லாத போது எனர்ஜி எல்லாருக்குமே கம்மியா தான் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தூங்க போங்கன்னு சொல்றதுக்கு காரணம் வேலைகளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் ராத்திரி வேலையில் சூரியன் இல்லாதது தான் அப்போ யத் பாசா பாசத்தை அர்க்காதி பாசியர் பாசியத்தே எதனுடைய ஒளியினால் அந்த சூரியனே உனக்கு தெரிகிறதோ அது ஆத்ம ஜியோதி இல்லையோ நம்ம இந்த ரூம்ல உட்காந்துருக்கோம் இந்த ரூம்ல வந்து லைட்டு தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே விளக்கு லைட் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த பல்பு தான் கொஞ்சம் வெளியில் போனோன்னா ஸ்ட்ரீட் லைட்டு அதை விட கொஞ்சம் தாண்டி போனோன்னா அந்த பெரிய பெரிய லைட்டெல்லாம் அந்த இருக்கிறதெல்லாம் பெரிய லைட்டு அப்புறம் அதை தாண்டி போய் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனால் கடைசியில் இருக்கிற பெரிய ஜோதி எதுன்னு பார்த்தா சூரிய ஜோதி தான் பெரிய ஜோதி ஆனால் சூரியனுக்கு தான் சூரியன்னு தெரியாது அதை தெரிஞ்சிருக்க வேண்டிய அதை காட்டிலும் பெரிய ஜோதி ஆத்ம ஜியோதி அது சூரியன்கிறதே உன்னுடைய ஆத்மா ஒளிர்ந்தால் தான் சூரியன் ஒளிர்கிறது என்பதே உனக்கு தெரியும் சூரியோதயம் ஆகிறது பக்கத்துலேயே ஒரு சவம் இருக்கிறது அந்த சவத்துக்கு சூரியோதயம் தெரியலையே அவனுக்கு சூரியன் உதிக்கிறையே உனக்குத்தானே சூரியன் உதிச்சுதுங்கிறது தெரியறது ஏன்னா உனக்குள்ளே ஆத்மா இருக்கிறது அவனுக்குள்ளே இருந்த ஆத்மா கிளம்பி போயிடுதே அந்த உடலுக்குள்ளே இருந்த ஆத்மா கிளம்பி போனதுனால சூரியனே வெளியில் வந்தாலும் அது சூரியன் அவனால் தெரிஞ்சுக்க முடியலையே அப்போ சூரிய ஒளியை காட்டிலும் பெரிய ஒளி உன்னுடைய ஆத்மா ஜியோதி இல்லையோ அப்போ இது ஒளிர்ந்தால் இந்த ஆத்மா ஒளிர்ந்தால்தான் சூரியன் ஒளிர்வதே உனக்கு தெரியும் இதை ஒளிர்விக்கிறதுக்கு வேற எதாலையும் முடியாது ஆத்மாவை ஒளிர்விக்கிறதுக்கு வேற எதாலையும் முடியாது அது தானே ஸ்வயம் ராஜதே ஸ்வயமே அது ஒளிர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது ஆத்மா அதுக்கு இன்னொன்று கொண்டு வந்து ஒளிர்விக்கணும் இன்னொரு லைட் சோர்ஸ் அதற்கு அவசியங்கிற தேவையே கிடையாதே ஸ்வயம் அந்தர்பகிர்வியாபிய பாசையன் அகிலம் ஜகத்து அதை தான் இப்ப சொல்றார் ஸ்வயம் அந்தர் பகிர்வியாப்யமே பாசையன் அகிலம் து ஜகத்து அகில ஜகத்தையும் ஒளிர்விக்கக்கூடியது உன்னுடைய ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கோ அதே எக்ஸாம்பிள் தான் சிம்பிளான எக்ஸாம்பிள் கண்ணை மூடி தூங்கிட்டோம்னா ஒன்றுமே தெரியலையே ஆழ்ந்த உறக்கத்திலே ஆப்பிரிக்கா தெரியறதா அமெரிக்கா தெரியறதா கனடா தெரியறதா எந்த ஊரில் படுத்து தூங்கினாலும் அந்த ஆழ்ந்த உறக்கம் தானே அதை இங்கே தூங்கினா என்ன அங்கே தூங்கினா என்ன ஆழ்ந்த உறக்கத்தில் பேங்க் பேலன்ஸ் பன்னெண்டு கோடியாக இருந்தால் என்ன இருபது கோடியாக இருந்தால் என்ன பதினாறாயிரம் கோடியாக இருந்தால்தான் என்ன தெரிய போகிறதோ இல்லை வரட்டு பிச்சைக்காரன் அவன் நல்லா நடுராத்திரி நல்லா படுத்து தூங்குறான் அவன் வரட்டு பிச்சைக்காரங்கிற ஞாபகம் கூட அவனுக்கு இருக்காதே ஆழ்ந்த உறக்கத்தில் பெரிய பண்டிதர் ஆழ்ந்த உறக்கத்தில் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஞாபகம் போகிறதா இல்லை மக்கு மகா மூடன் அவனுக்கு தான் மூடன்கிறது தூக்கத்தில் தெரிய போகிறதா எதுவுமே தெரிய போகிறது இல்லையே ஆனால் ஆத்மா அப்படிங்கிற ஒன்று ஓப்பன் ஆன உடனேயே அகிலம் ஜகத்து பாசையது அகில ஜகத்தும் அப்போ ஒளிர்விக்க ஆரம்பிக்கிறது ஓ நான் இந்த ஊரில் இந்த தேசத்தில் இந்த இடத்துல இன்னைக்கு இந்த நாள் இருக்கி இத்தனை மணி நாளைக்கு இங்கே போகணும் நாளைக்கு அங்கே போகணும் எல்லாம் ஒரு சேர ஞாபகம் வந்துடுறது அந்த ஆத்மாங்கிற பிரகாசம் ஏற்பட்ட பிறகுதான் பிரம்ம பிரகாஷ தேவஹ்னி பிரததா பிரதப்தாயச பிண்டவத்து பிரதப்த ஆயாச பிண்ட ஆயச பிண்டவத்து எப்படி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா ஒரு அயன் பால் அயன் பால் இதை கொதிக்க விட்டோன்னா ஒரு ஒரு அணுவும் தப்பிக்கும் ஒரு ஒரு அணுவும் கொதிக்கும் நமக்கு புரிஞ்ச எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது ஆற்றுல அப்படின்னா அதில் நீங்கள் காபி போட்டு இறக்கினீங்கன்னா அடியில் மட்டும்தான் சூடாக இருக்கும் மேலே கை நீங்கள் இடுக்கி இல்லாமயே இறக்கலாம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கும்போது ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது மேலே வரைக்கும் சூடு பரவாது ஆனால் கீழே நன்னா டீ எல்லாம் எல்லாம் காஃபியெல்லாம் நல்லாயிருக்கும் மேலே வரைக்கும் சூடு பரவாது வெறும் கையாலேயே பண்ணலாம் ஆனால் ஒரு இரும்பு பந்த நீங்க அக்னியில் போட்டு நன்னா வாட்டி நேர்னா உள்ளயும் வெளியிலையும் ஒரே அளவான சூடு என ஒரு ஒரு அணுவும் இரும்பு அப்படி இந்த ஆத்மாவாகப்பட்டது இந்த ஜகத்திலே ஒரு ஒரு அணுவும் பிரம்மமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுகிறார் பிரம்மம் என்பது ஒரு ஒரு அணுவிலும் இருக்கிறது இந்த ஜகத்திலே இந்த பிரம்மத்தை அதை பிரம்மம் என்று தெரிந்துகொள் ஏ தத்விலட்சணம் பிரம்ம பிரம்மனோன் என் பிரம்மாண்யன் பாதி மித்யா யதா மறுமரீச்சிகா பிரம்மத்தை தாண்டி வேறு எதுவும் இல்லை பிரம்மத்தை தாண்டி உனக்கு தெரிவது எல்லாம் மித்தியைன்னு அர்த்தம் சத்யம் ஒன்றுதான் பிரம்ம சத்தியம் மித்யா இதுதான் பிரம்மம் தான் சத்யம் பிரம்மம் போல தெரியக்கூடியது எல்லாம் மித்தியைனு பேர் எப்படின்னா யதா மறுமரீச்சிகா எக்ஸாம்பிள் ஒரு டெசர்ட் நம்ம வந்து பாலைவனத்துக்கு கூட போக வேண்டாம் மெட்ராஸில் நன்னா கொளுத்துற வெயிலில் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருந்தோமே ஆனால் தூரக்க ஒரு மரீச்சி ஜலம் தெரியும் அந்த அதை நம்ம ஜலம்னு நினச்சி போன பக்கத்தில் போய் பார்த்தோமே ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது சூரியன் சத்தியம் மரீச்சி ஜலம் மித்தியை சூரியன் ஒளிர்வது சத்தியம் அங்கே ஜலம் இருக்கிறது போல் நமக்கு கண்ணில் காட்டக்கூடியது மித்தியை இப்படி பிரம்மத்தை தவிர உனக்கு எது பிரம்மம் போல தோன்றுகிறதோ பிரம்மத்துக்கு அந்நியமாக ஒன்று தோன்றுகிறதோ அதெல்லாம் மித்தியைன்னு தெரிஞ்சுக்கோ அதெல்லாம் மரீச்சி ஜலம் போல மிராஜ் அதெல்லாம் காணல் நீர் போல வெறும் காணலின் நீரோ காட்சி பிழைதானோன்னு பாரதியார் எழுதுறாள் எழுதுகிறார் இல்லையா அதுபோல அது எல்லாம் காணலின் நீர்தான் அது வெறும் காட்சி தான் அது உண்மையல்ல அது மித்தியை அவர மாதிரி வேதாந்தி வேறு யாரும் கிடையாது பாரதியாரை போல வேதாந்தி வேதாந்தமான பாடல்களை எழுதிய கவிஞர் இன்னொருத்தர் கிடையாது திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே யத் பிரம்மணோ யத் பிரம்மணோன் என்ன தத் தத்வானாச்ச தத் பிரம்ம சச்சிதானந்த சத்து சித்து ஆனந்தம் இது பிரம்மத்தினுடைய ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறத ஏற்கனவே நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டார் தனக்கு இரண்டாவது வஸ்து கிடையாதுங்கிறதையும் திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டே வருகிறார் சத்து ஆனந்தத்தை ஏற்கனவே ஆத்மாவுக்கு சொன்னார் இப்போ பிரம்மத்துக்கு ஆட்ரிபியூட் பண்ணுறதுலேருந்து நம்ம ரெண்டோட சாமியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இந்த சத்து சித்து ஆனந்தம் அத்வயம் இதெல்லாம் ஆத்மாக்கு சொல்லி கொடுத்தார் இப்போ அதை பிரம்மத்துக்கு ஆட்ரிபியூட் பண்ணி அதை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆத்மாவை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் திருஷ்யத்தை ஸ்ரூயத்தை எதையெல்லாம் பார்க்கிறாயோ ஸ்ரூயத்தை எதையெல்லாம் கேட்கிறாயோ எத் பிரம்மணோன் எண்ண்பவே அது பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது ஒளி ஒலி ஊரு ஓசை எல்லாம் பிரம்மம்தான் பிரம்மத்தை தாண்டி ஒன்று இல்லை பார்ப்பது கேட்பது ரசிப்பது ருசிப்பது புஜிப்பது பஜிப்பது அத்தனையும் பிரம்மம்தான் தத்வானா தத் பிரம்ம சச்சிதானந்தமத்வயம் பிரம்மத்தை தாண்டிய ஒரு வஸ்துவாக எதுவுமே கிடையாது சர்வகம் சச்சிதாத்மானம் ஞான சக்ஷுர் நிரீக்ஷதே அக்ஞான சக்ஷுர் நேக்ஷேத பாஸ்வந்தம் பானுமந்தவத் சர்வகம் சர்வ இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடியது சத்து சித்து ஆனந்தம் எல்லா இடத்திலும் நீக்கமாக இணைந்திருக்கக்கூடிய பிரம்மம் இந்த ஞானக்கண்ணை அடைந்த ஒருத்தர் ஈக்ஷத்தை எப்படி பார்ப்பார் அப்படின்னா இந்த சச்சிதானந்தத்தை எல்லா இடத்துலையும் பார்ப்பாரே ஒழிய வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனால் அந்த அஜானிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு இந்த சத்து சித்து ஆனந்தம் தெரியாது இந்த ஸ்லோகத்தோட அழகான டிரான்ஸ்லேஷன் மரத்தை மறைத்தது யானை மரத்தில் மறைந்தது மாமதயானை பறத்தில் மறைந்தது பார்முதன் போதும் பரத்தை மறைத்தது பார்ப்போம் அதுதான் அந்த பரத்தை மறத்தது பார்முதல் பரத்தில் மறைந்தது பார்முதல் புதம் போல முதல்ல வேற ஒன்றாக தெரியக்கூடியது அஜ்ஞானிகளுக்கு அப்புறம் சத்து சித்து ஆனந்தமாக மட்டும் தெரிய ஆரம்பித்து விட்டால் ஞானக்கண்ணை அடைந்தவர்களாக ஆகிறார்கள் இல்லாட்டி ஞான குருட குருடர்களாக இருக்கிறார்கள் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழுவிழுமாறே திருமந்திரத்திலே திருமூலர் சொல்வது போல இந்த ஞான சக்ஷு சர்வகம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய சச்சிதாத்மானம் சத்து சித்தாக இருக்கக்கூடிய ஆத்மா இதை தெரிந்து கொண்டவர்கள் அந்தவத்து பானும் நேக்ஷேத குருடன் சூரியோதயத்தை பார்க்க முடியாதது போல எப்படி ஒரு கண்ணில்லாத ஒருத்தர் சூரியோதனையை சூரியோதயத்தை பார்க்க முடியாதோ அப்படி அவர்களுக்கு இந்த ஞானம் தெரிய மாட்டேன் என்கிறது எல்லாருக்கும் ஞானத்தில் உண்டுனா அவளுக்கு இல்லாமல் உண்டான்னு அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறார் கண் இல்லாம இருக்கோ காது கேட்காம இருக்கோ இல்லை நொண்டியாக இருக்காளோ முடமாக இருக்கிறார்களோ எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் ஞானத்திலே அதிகாரம் உண்டு அப்படிங்கறத தானே முதலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஜீவ சர்வமலான் ஸ்வயம் ஸ்வர்ணவத்து தியோததே ஸ்வயம் சர்வமலாத் முக்த இந்த ஸ்ரவணம் பண்ணுகிறோமே இதை கேட்கும் பொழுது அப்படி ஸ்ரவணாதிபிகி ஸ்ரவண மனநாதிபிகி அப்படின்னு இங்கே பாஷ்யம் மேலே சொன்ன ஸ்லோகங்களையெல்லாம் கேட்டு மனநம் பண்ணும் பொழுது பிரஜ்வலித ஞானாக்னா பரிதஸ்தபிதகா பரிசோதித இத்தியர்த்தம் அப்போது ஒரு சின்ன ஸ்பார்க் நமக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போகிறதே இந்த ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு ஸ்பார்க்கு இதை எப்படின்னா இந்த தங்கத்தை உருக்குறா பற்றிலா அது மாதிரியான ஸ்டேட்டம் மோல்டன் கோல்டு ஸ்டேட்டம் மலங்களெல்லாம் நீங்கி பாவபுண்ணிய மலங்களெல்லாம் நீங்கி அருங்கயிற்றால் கட்டினர் பாப புண்ணியம்னு அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போறத்தெங்கும் புழ்வழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைத்தும் வஞ்சனையே செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு மணிவாசகர் சொல்வது போல அப்போது இந்த மலங்களை நீக்கி மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வர்ணத்தை போல ஜொலிக்கக்கூடியது இந்த சிரவணம் பண்ணுறே இந்த அறுபது ஸ்லோகம் அறுபத்தஞ்சு ஸ்லோகம் ஸ்ரவணம் பண்ணியிருக்கேலே இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட் இதை என்ன பண்ணணும்னா அப்படியே தங்கமாக மாற்றிவிடணும் உடனே ஸ்ரவண மனநிதியாசனம்லாம் பண்ணி மாற்றுறது போல உடனடியாக இந்த தங்கத்தை நீங்கள் ஆவரண தங்கமாக மாற்றிவிட வேண்டும் அப்படியே மோல்டன் ஸ்டேட்லேயே இருக்கக்கூடாது அந்த ஸ்பார்க் அப்படியே பயங்கரமான காட்டு தீயாக மாற்றி நேற்றைக்கு ஆச்சாரியால் சொன்னது போல அக்ஞானேந்தனம் தஹேத் இந்தனம் தஹேத் அக்ஞானம்ங்கிறத ஃபியூஎலாக வச்சுண்டு மொத்த அஜ்ஞானத்தையும் மொத்தமாக எரிச்சு கொட்டி விடணும் ஞானானால் ஹிருதா காஷோதிதோஹியாத்மா போதமானுஸ்தமோபஹிருத் சர்வவியாபி சர்வதாரி பாதி சர்வம் பிரகாஷத்தே எப்படி ஆகாசத்தில் சூரியன் உதிக்கிறாரோ அப்படி ஹிருதயத்திலே இந்த ஆத்மா உதிக்கிறது ஆகாசம் சூரியனோட எக்ஸாம்பிள் ஆத்மா சூரியன்கிற ஞானம் ஆகாசத்திலே உதிப்பது போல் இந்த ஹிருதயத்திலே உதிக்கிறது எப்படி சூரியன் இருளை விளக்குகிறதோ அப்படி இந்த ஞானம் அஜானங்கிற இருளை விளக்குகிறது அஜ்ஞான திமிராந்தசிய ஞானாந்தன சலாகையா சக்ஷுர் உண்மீளித்தம் ஏன தஸ்மையின் ஸ்ரீகுரவே நமஹா வரதில்லையா அந்த அஜானங்கிற இருளை நீக்குகிறது இந்த ஞான பானு ஞான சூரியன் இது எல்லாவற்றையும் பிரகாசிப்பிக்க செய்கிறது இந்த உலகத்தையே பிரகாசிக்கிறது பிரகாசிப்பிக்கிறது சூரியனை போல் அப்படிங்கிறார் அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் இப்போ கடைசி ஸ்லோகம் திக் தேச காலாத்யனபே சர்வகம் சீதாதி சுகம் நிரஞ்சனம் யஸ்வாத்ம தீர்த்தம் பஜதே விநிஷ்கிரியா ச சர்வவித சர்வகதோ சர்வகதத்தோ அம்தோவேத் திக்கோ காலமோ தேசமோ இவர்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது இந்த பரமஹம்சர் இருக்கிறாரே யார் வந்து அந்த மோல்டன் கோல்டு ஸ்டேட்டை வந்து ஆபரண தங்கமாக மாற்றிட்டாலோ அவரை பரமஹம்சருங்கிறார் சொக்க தங்கம்ங்கிறார் சொக்க தங்கமாக யார் மாறிட்டாலோ அந்த பரமஹம்சர் இருக்கிறாரே அந்த பரமஹம்சருக்கு திக் தேச காலம் அனபேக்ஷிய அதில் அவளுக்கு எந்த விதமான அபேட்சையும் இல்லை இந்த தேசத்தில் தான் இருப்பேன் இந்த காலத்தில் தான் இருப்பேன் இந்த தேசத்தில் தான் இருப்பேன் இந்த திக்கு நோக்கி தான் இருப்பேன் என்ன இந்த தியானம் பண்ணுறேன்னு கிளம்புற வாழ்களுக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் வடக்கு பார்த்து உட்காந்துக்கணுமா கிழக்க பார்த்து உக்காந்துக்கணுமா தெக்க பார்த்து உட்காரணுமா மேக்கை பார்த்து உக்காரணுமா மான் தோல் போட்டுக்கலாமா புளித்தோல் போட்டுக்கலாமா தர்பாசனம் போட்டுக்கலாமா கம்பளி போடக்கூடாதுங்கிறாலே வஸ்திராசனம் போடக்கூடாதுங்கிறாலே வெள்ள வஸ்திரமா சவப்பு வஸ்திரமா பச்சை வஸ்திரமா மந்திரமே மறந்து போயிடும் தேவதை மறந்து போயிடும் தியானமே வ மறந்து போயிடும் இதில் தான் எல்லாம் இங்கே தான் இருக்கும் கிழக்கோ வடகிழக்கோ வடமேற்கோ தென்கிழக்கோ தென்மேற்கோ இவாளுக்கு அந்த அபேட்சையே கிடையாது திக் தேச காலாத்யானபேக்ஷிய சர்வகம் எல்லா இடத்திலும் இவர்கள் ஞானத்தையே நிரந்தரமாக பஜித்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் யாரை பஜிக்கிறார் இப்போ சொன்னேன் இல்லையா கடைசி ஸ்லோகத்தில் வந்து ஆச்சாரியால் வச்சார் பாருங்க ஒரு விஷயத்தை ஞானம் அடைவதற்கு எதுக்குன்னு யாராவது உங்களை பார்த்து கேட்டால் பக்தி பண்ணன்னு சொல்லுங்கோன்னேனே அறுபத்தெட்டாவது ஸ்லோகத்தில் ஆச்சரியர்கள் அந்த வார்த்தையை போடுறார் பஜதே இவா யாரையோ வழிபடுறாளா ஆத்ம தீர்த்தம் ஆத்மா என்கின்ற தீர்த்தத்தை கொண்டு இவர்கள் வழிபடுகிறார்கள் ஸ்வாத்ம தீர்த்தம் தன் சங்கல்பம் இல்லாமல் தன் சங்கல்பத்தை எல்லாம் துறந்து விட்டார் தன் சங்கல்பத்தை எல்லாம் மறந்து விட்டார்கள் தான்கிறதே இல்லாமல் ஆயிவிட்டது அகங்காரம் அமகாரம் அற்றுவிட்டது தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு நின்செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம் நின்னை சரணடைந்தே பாடுறார் இல்லையா பாரதியார் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறுவன் அதனால தான் பூர்ணாளா இருக்கான் நித்திய பூர்ணர்களாக இருப்பதற்கு காரணம் வினிஷ்கிரியா தனக்குன்னு ஒரு சங்கல்பம் கிடையாது ஒரு செயல் கிடையாது சர்வவித்து எல்லாவற்றையும் தெரிந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் எதை தெரிந்து கொண்டால் வேறு தெரிந்து கொள்ள வேண்டாமோன்னு வந்ததுனால இவர்கள் சர்வவித்தாக இருக்கிறார்கள் எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அமிர்தஹா மரணமற்ற பெருவாழ்வை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு மரணமே கிடையாது உடலுக்குத்தானே மரணம் ஆத்மாவுக்கு மரணம் இல்லையே பிரம்மத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு ஜீவன் முக்தர்களாக இருக்க இருக்கிறவர்களுக்கு மரணமே கிடையாதே உடலுக்குத்தான் மரணம் அசட்டுத்தனமாக அவர் கேள்வி கேட்பா பெரிய ஜீவன் முக்தர்கள் பாவம் இறந்து போயிட்டாரே அவருக்கு கேன்சர் வந்துவிடுத்து அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடு இப்படிதான் கேள்வி கேட்பா உடலுக்கு உண்டு சார் இந்த உடல் நான் இல்லைங்கிறத உடல் இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டாரே அவர்தான் ஜீவன் முக்தர் உடல் எப்பொழுது பிறந்ததோ அப்பொழுது அதற்கு மரணம் கண்டிப்பாக உண்டு உடலுக்குண்டான உபாதைகள் உண்டு உடலுக்குண்டான கர்மா உண்டு யாராலையும் எதையுமே மாற்றவே முடியாது ஆனால் அந்த உடல் இருக்கும் பொழுது அந்த உபாதி இருக்கும் பொழுதே தன்னை அந்த அகண்டானந்த பிரம்மானந்த சச்சிதானந்தத்திலே போய் கரைத்து விட்டாரே ஜலத்தில் ஜலம் கலப்பது போல ஒளியில் ஒளி கலப்பது போல ஆகாசத்தில் ஆகாசம் கலப்பது போல கலந்து விட்டாரே அவர்தான் ஜீவன் முக்தர் அப்புறம் லோக சங்கரஹார்த்தமாக அவர் வந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஜனகாதிகளைப் போல இப்படி இருக்கக்கூடியவர் அமிர்தஹா அமிர்தஹா மரணமற்ற பெருவாழ்வை அடைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்படிங்கிறதாக சொல்லி கடைசி ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணியிருக்கார் ஆச்சாரியால் பிரகாஷிதை காக்கேயம் ஆத்ம போத பிரகாஷிக்கா குரு आत्मबोधप्रदीपिका नामतो योऽर्थतो अपि अपि स्यात् अखण्डानन्दसद्गुरुः सुप्रसन्नोऽनुगृह्णातु भगवान् व्याख्ययानया यः श्रीमद्दक्षिणामूर्तिरूपेणावस्थितः क्षितौ रक्षणायाक्षयानन्दमूर्तिः सोऽक्षीणी वीक्ष्यता ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அபிண்ண அகண்டானந்த யோகீந்திர பாதாரவிந்த பரமஹம்சாயமான ஸ்ரீமத் ஸ்ரீரஸ்தூ கிருஷ்ணானந்தயதி வரவிரச்சித வியாக்கியா பிரதீபிகாக்கியா சம்பூர்ணா கிருஷ்ணானந்த யதீஸ்வரர் அப்படிங்கிறவர் எழுதினார் அப்படிங்கிறதாகத்தானே இந்த ஆத்மபோத வியாக்கியானத்தை பார்த்து கொண்டு வந்தோம் அவர் கடைசியாக இந்த ஸ்லோகங்களை மூன்று ஸ்லோகங்களை எழுதி தட்சிணாமூர்த்தி என்பவர் எனக்கு குருநா குருநாதராக இருந்தார் அவருடைய சிஷ்யராகப்பட்ட நான் அவருடைய பாதார விந்தங்களிலே இந்த ஆத்மபோதம் அதற்காக நான் எழுதக்கூடிய இந்த பிரதீபிகாவை சம்பூர்ணமாக்கி அவருடைய பாத காணிக்கையாக்குகிறேன் அப்படிங்கிறதாக முடித்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சம்பூர்ணமாக பூர்ணமான ஒரு அனுபவம் ஏற்பட்டது உங்களோடு இந்த புஸ்தகத்தை வாசித்ததில் கண்டிப்பாக இதை ஸ்ரவணம் பண்ணின நாம் எல்லோருமே இந்த ஞானத்தை இந்த பொறியை தீ பொறியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் இதை சதா ஸ்ரவண மன வித்தியாசநாதிகள்லாம் பண்ணி இதிலிருந்து அடைய வேண்டிய மகத்தான ஆத்ம தத்துவத்தை அடைந்து ஜீவன் முக்தர்களாக நாம் எல்லோரும் மாற வேண்டும் என்பதாக குருநாதரிடம் பிரார்த்தனை பண்ணி கொள்கிறேன் மற்ற புஸ்தகங்களைப் போல் இது ஒரு சாப்டர் ஒன் சாப்டர் டூ சாப்டர் த்ரீ ஒன்று ஒன்றா போனாதான் புரியுங்கிறதாக இல்லாமல் எந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வைத்து கொண்டு படித்தாலும் ஞானம்ங்கிறது நூறு சதவிகிதம் கிட்டும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஒரு ஒரு ஸ்லோகமும் முதல் ஸ்லோகத்திலிருந்து அறுபத்தெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் எல்லா ஸ்லோகமும் ஞானத்தை தவிர வேறு எதுவுமே கக்கலை அறுபத்தெட்டு ஸ்லோகங்களில் ஞானத்தை அப்படியே கக்கி இருக்கிறார் ஞான பிழம்பு ஞான ஒளி ஞான தேஜஸ் இந்த புஸ்தகம் ஆத்மபோதம் அப்படிங்கிற புஸ்தகம் அதை வாரி வாரி அள்ளி அள்ளி குடித்து நம்முடைய தாகத்தை தீர்த்து கொண்டு இந்த தேகம் நான் இல்லைங்கிற ஞானத்தை அடைந்து இந்த மனம் நான் இல்லைங்கிற ஞானத்தை அடைந்து நிர்வாண சட்கத்திலே ஆச்சாரியால் சொல்லியிருப்பது போல அந்த அனுபவானந்தத்தைப் பெற வேண்டும் என்று சத்குருநாதரின் சரணாரவிந்தத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு நாம் இதோடு ஆத்மபோதத்தை பூர்த்தி செய்கிறோம் ஹரநம பார்வதி பதையே ஹரஹரமாதேவா